ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஜயத்யாசிரிதசந்த்ராசத்தாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கர யோ நித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தேகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேத சாதேசஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசீலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனஜாரிணஃ சிந்வன் ராமகதாநாதம் கோலயாதி பராங்கதிம். ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். ததுபகதசமாசசந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவரச்சரிதம் முனிப்ரணீதம் தசசிரசச்சவதம் திசாமயத்வம். வைதேகீசஹிதம் சுரத்ருமதலே ஹைவே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே பீதாசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் யாக்யாந்தம் பரதாதிபிப் பரிவிருதம் ராமம் பஜே சியாமணம். கற்பார் ராமபிரானெல்லால் மற்றும் கற்பரும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியள் வாழும் சராச்சரம் முற்றும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பற்ற நாட்டுனே உத்தமமர்த்தமைத்ததோரிட்டணவினுய்த்தகனையான் அத்திரளரக்கண்முடி பத்தும் உரு கொத்தன உதிர்த்த திரளோம் மத்தொரு மிகுத்ததையர் முய்த்தவனை வைத்ததனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. எம்பெருமான் இந்த விபவத்தில் அவதாரம் பண்ணும்போது அதுக்கு நிறைய உத்தேசங்கள் இருக்கும். ஒரே ஒரு உத்தேசத்துக்காக ஒரு பெரிய அவதாரம் அப்படின்னு வராது பொதுவாக. அந்த உத்தேசத்திலே கூடமாக இருக்கும், ரகசியமாக இருக்கும். ஆழ்வார் கேட்கிறார், மழுங்காத வைனுதிய சக்கரணல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. ஒரு யானையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ கருட வாகனத்தினாலே நீ இங்கே நேராக வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடக்கும். ஒரு முதலையை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வரணும்னு அவசியம் இல்லை. நாட்டில் எத்தனை முதலை இருக்குது எல்லாம் போயின்னு இருக்கு. பெருமாளை அவதாரமாக பண்ணி சம்ஹாரம் பண்ணுற ஒரு யானையை காப்பாற்றணும்னாலோ இல்லை முதலையை ஒழிக்கணும்னாலோ இதுக்காக ஒரு அவதாரம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மழுங்காத ஞானமே படையாக, உன் ஞானமே தான் ஒரு பெரிய ஆயுதமாச்சே, உன் சங்கல்பமே போருமே, அப்போ அதை வச்சுட்டே நீ செய்யலாமே, எதுக்காக ஒரு அவதாரம் பண்ண என்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு பதிலும் அவரே சொல்கிறார், தொழுங்காதல் களிர் அளிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே. அது வெறும் யானையாக இருந்தால் பரவாயில்ல, அது தொழுங்காதல் களிர், ரொம்ப ஆசையோடு கூப்பிடுற யானையாம் ஆதி மூலமேன். அதனால் தானே நேராக வரணும். அந்த யானை கையில் ஒரு தாமரப்பூவை எடுத்துட்டது, குளத்தில் எடுத்து அது பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் நினைச்சுட்டு இருக்கும்போது முதல்ல வந்து பிடிச்சுட்டு இருக்கும். காலில் வேதனை, அப்படியே எத்தனையோ வருஷ காலம் இருந்தது காலில் வலி இருக்கச்ச. இத்தனை வருஷ காலத்தில் அந்த பூவை கீழே போட்டுடலாமல்லையோ, அது கீழே போடலையாம அந்த பூவை கையிலேயே இருக்க பிடிச்சுட்டு ஆதி மூலமேன் கத்தர் 1000 வருஷ காலம் இருந்ததுன்னு சொல்கிறான். 1000 வருஷ காலமும் அந்த பூவை விடாமல் பிடிச்சிருந்தது. கடைசியில் பகவான் வந்தப்புறம் அவன்கிட்ட பூவை சமர்ப்பித்தது அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அப்போ பகவான் எதுக்காக வந்திருக்கான்னா, இந்த பூவை வாங்கிறதுக்காக வந்திருக்கான், இந்த புஷ்பத்தை தாமரை பூவை வாங்கிறதுக்காக வந்திருக்கான். இது அவன்தானே நேராக வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி ரகசியமான அபிப்பிராயங்கள் அநேகம் இருக்கும்.
அது மாத்திரமில்லாமல் பல விஷயங்கள் இருக்கும். ஒரு அவதாரம்னா மேலோட்டமாக சொல்வா, ராவண சம்ஹாரத்துக்காக ஸ்ரீராம அவதாரம், கம்சனுக்காக ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்கள்லாம் வெளியில சொல்லிப்போம். அவ்வளவுதான். இங்க ராம அவதாரத்துல பார்த்தோம்னா ஆரண்ய காண்டத்துல அந்த உத்தேசியம் ஒண்ணு நல்லா தெரியும். பல ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காராம். தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத, தண்டகாரண்யத்தில் அநேக ரிஷிகள் பெருமாளை சேவிக்கணும்னு காத்துருக்காங்க. அவர்கள்லாம் தியானம் பண்ணக்கூடியவர்கள். தியானத்துக்கான ரூபம் ஒன்று வேணுமோ இல்லையோ, அந்த ரூபத்தை மனசில் வச்சுட்டு தானே தியானம் பண்ணணும். அந்த ரூபம் எதுன்னு தெரியாமல் தவிக்கிறவர். இப்போ மாதிரி கோயில்கள்லாம் நிறையா கிடையாது. அந்த காலத்தில் பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எழுதி இல்லை அது சப்தத்தில் சொல்லி கேட்டிருக்காள். சங்கச்சக்கர கதாபாணியாக இருப்பான், பீதாம்பரம் தரிச்சிருப்பான், கௌஸ்துபங்கிற ஆபரணம் இருக்கும், கிரீட்டம்ங்கிறது இருக்கும், இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்காளே தவிர அது கேள்விப்பட்ட ஞானங்கிறது போறாது. நேர பார்க்கணும், நேர பார்த்தா தானே ஒரு பிடி கிடைக்கும். அதுக்கு சுபாசிரயம் அப்படின்னு பெயர் சாஸ்திரங்கள்ல. சுபாசிரயம் அப்படின்னா என்ன கேட்டா, மனசுல எது பிடி கொடுத்து நிற்கும்படி இருக்கோ அதுக்கு ஆசிரியம் அப்படின்னு பெயர். அதுவே சுபமா இருந்தா அதுக்கு சுபாசிரியம் அப்படின்னு பெயர். பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, இது சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், அமலஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரியுமே தவிர ஆசிரியம் ஆகாது. அதை வச்சு தியானம் பண்ண முடியாது. அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனா பெருமாளுடைய திருமேனி இருக்கலையோ, அது சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கிறபடினால அது ஆசிரியமாகவும் இருக்கும். அதை நினைச்சா நமக்கு பாபங்கள் எல்லாம் போறபடினால அது சுபமாகவும் இருக்கும். அதனால ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சுபாசிரயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்க பெருமாளுடைய திருமேனிக்கு. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் ஆசிரியம் இல்லை, அது சுபம். ஒரு சுபம் தானே தவிர அது ஆசிரியம் கிடையாது. மனுஷியாருடைய சரீரங்கள்லாம் இருக்கலையோ, இதெல்லாம் ஆசிரியம், ஆனா சுபம் கிடையாது. இதை நினைக்கலாம், எத்தனை வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா சுபம் நல்லது கிடையாது. ரெண்டுமா இருக்கக்கூடியது பகவானுடைய திருமேனி. அந்த திருமேனியை நேரம் சேவிச்சால்தான் தியானம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட திருமேனி சேவை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, அப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்திர முதலான மகரிஷிகள்லாம் பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி வரப்போற அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாரும் காத்துருக்கான், எப்போ வரப்போறாரு, எப்போ வரப்போறாரு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட சொன்னா, இதோ விஸ்வாமித்திர கூட்டுன்னு வந்து இருக்காரு அப்படின்னா, உடனே வரப்போறான்னு பார்த்தா அப்படியே கல்யாணம் பண்ணி திரும்பி போயிட்டார், திரும்பி வரக்கான. அப்புறம் எப்போ வரப்போறாரு காத்துன்னு இருக்கும்போது, அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இப்ப தண்டகாரண்யத்துக்குள்ள பெருமாள் வந்து காட்டுக்குள்ள வர, 14 வருஷ காலம் பெருமாள் தண்டகாரண்யத்தில் இருக்கும்போது, இதுல முதல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நடந்த காரியம்தான் இந்த சித்திரக்கூட்டத்தில் பரதன் வந்து கூட்டுன்னு போனாருங்கிறது. கடைசி வருஷம்தான் ராவணன் வரான், சூர்பலகை ராவணன் வரதெல்லாம் கடைசி வருஷம். நடுவில் ஒரு 12 வருஷம் இருக்கும் இல்லையோ, இதில் பெருமாள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, எத்தனையோ மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார், எத்தனையோ மகரிஷிகளை சேவித்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஆரண்ய கண்டத்தில் அழகா சொல்ற. அத்ரி மகரிஷி, சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், அகஸ்தியருடைய பிராதா வால்மீகி, இவருடைய பெயர்கள்லாம் அங்கேயும் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பொதுவா இப்படி சொல்லிட்டு ஏவம் இந்த மாதிரி அவர் எயு சம்பத் சராதச இந்த மாதிரி 10 வருஷ காலம் பல இடங்களுக்கு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, முடிச்சுட்டேன். விஸ்தாரமா சொல்லல. விஸ்தாரமான ராமாயணம் அப்படிங்கிறது சீவி குண்ட லோகத்தில் இருக்கான், இல்ல சத்தியலோகத்தில் இருக்கான், பிரம்மா கிட்ட. நம்ம கிட்ட இருக்கிற ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தோட இருக்கிற ராமாயணம். இன்னும் விஸ்தாரமாக ஒரு ராமாயணம் சத்தியலோகத்தில் பிரம்மா வச்சுருக்காரு, நித்திய பாராயணம் பண்ணுறாராம் அவர். அதில் எல்லாம் விஸ்தாரமாக இருக்கும். நமக்கு இதுவே கஷ்டமாக இருக்குங்கிற அப்படின்னாலும் இதோட நிறுத்திட்டா. அப்போ ஸ்ரீராமாவதாரங்கிறது அந்த மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கா, பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறதான பரம லட்சியம். துர்த்தர்களை ஒழிக்கிறது சங்கல்பத்தினாலே நடந்துடும். ஆனால் சாதுக்களுக்கு சேவை கொடுக்கணும்னா நேரம் வந்தால் தானே சேவை கொடுக்க முடியும், இல்லாட்டா சேவை கொடுக்க முடியாது. அதுக்காகவே ராமாவதாரம் என்று சொல்லுவார். பெருமாள் கூட பரதன் சரணாகதி பண்ணும்போது திரும்பி ராஜ்யத்துக்கு போகணும் ஒரு விதத்தில் பார்த்தா, ஆனால் ராஜ்யத்துக்கு போகலை.
ஒரு ஏன் போகணும்னா சரணாகதியில் பண்ணியிருக்காள். சரணாகதி பண்ணால் பலன் கிடைக்கணும், கிடைக்காமல் இருக்கக்கூடாது. அப்போ போகணும், ஆனால் போக முடியல. ஏன்னா இந்த பக்கம் ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தா தேவர்கள் ஒரு சரணாகதி பண்ணி வச்சிருக்கார் ராவண சம்ஹாரத்துக்காக. தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணும்போது தேவர்கள் சரணாகதி பண்ணான்னு சொன்னேன். அவள் தேவர்களுடைய சரணாகதிக்காக ராவண சம்ஹாரம் பண்ணணும், பரதனுடைய சரணாகதிக்காக திரும்பி வரணும்னா ஏதாவது ஒன்று தான் நடக்கும், ரெண்டு நடக்காது. அதனால பரதனுக்கு ஆஸ்வாசம் பண்ணுறதுக்காக பாதுகையை திருப்பி கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். பரதனுக்கும் சரணாகதிக்கு ஒரு பலன் கொடுக்கணும் இல்லை, அதுக்காக பாதுகையை கொடுத்துட்டு. அதான் ஆழ்வார் அழகாக சொல்கிறார், மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ அப்படிங்கிறார். தேவர்களுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும், தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மரவடியை பாதுகையை தம்பிக்கு வான் பணையம் வைத்து. வான் பணையம் வைத்துனா திருவடிக்கு பதிலாக அதை கொடுத்துருக்கார் பாதுகையை. அவரும் பரம சந்தோஷமாக போயிருக்கார். ஆனால் பணையம் வைக்கிற வஸ்து அப்படிப்பட்ட வஸ்துவாக இருக்கணும். ராமாதபித்வம் அதிகா நியதம் பிரபாவாத் நோச்சே பரத் பரதஸ்ய தமேவலிப்ஸோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவத்ரி அப்படிங்கிற பாதுகாப்பு சாஸ்திரத்தில். ஒருத்தன் கடையில் போய் நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கணும்னு போனான். காஞ்சிபுரத்தில் நிறையா வாங்கினான் பட்டு கடையில். கடைசியில் கணக்கு பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபா குறைஞ்சி போயிடுது, இவனுக்கு இல்லை. ஆசையில் வாங்கிட்டான், 10,000 ரூபா குறையிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைக்காரர் சொன்ன பரவாயில்ல அதுக்கு பதிலுக்கு ஏதாவது சாமான் வச்சுட்டு போங்கோ, நாளைக்கு வந்து கொடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது பணையம் வச்சுட்டு போங்கோ அப்படின்னா. உடனே என்ன பண்ணனா, தம் பேக்கெட்டில் இருக்கிற பேனாவை எடுத்து நாளைக்கு வர்ற வரைக்கும் இது வச்சுக்கோங்கோ அப்படின்னு அவர் ஒத்துப்பாரா. பணையம் வைக்கிற வஸ்து அந்த ஒரிஜினல் வஸ்துவை காட்டிலும் விலை மிகுந்ததாக இருக்கணும், அப்போ தான் நான் ஒத்துப்பான். ஒரு செயினை கொடுத்தா ஒத்துப்பான், வெறும் இதை மாத்திரம் கொடுத்தா எப்படி ஒத்துப்பான். இதுலேருந்தே தெரியுதுனா, எப்போ பாதுகை வாங்கிட்டு பரதன் சந்தோஷமாக போனாரோ அப்போ திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு பிரபாவம் அதிகம் அப்படின்னு தெரியுது. இல்லாட்டா பரதன் போக மாட்டார், அவரை சமாதானப்படுத்தி அனுப்பவே முடியாது. ஆனால் எப்போ அவர் சமாதானத்துக்கு போனாரோ அப்போ பாதுகையுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னா. அப்படி ஒரு பாதுகையை கொடுத்து பரதன் அனுப்பிச்சிருக்கேன். சுவாமி தேசிகனும் இந்த விஷயத்தை சொல்கிறார், பரதன் சரணாகதிக்கு சடக்கென பலன் தலை கட்டிட்டில்லை ஆங்கிலும் அப்படின்னு ஆரம்பித்து, முற்பாடான தேவர்கள் சரணாகதி, முன்னாடி தேவர்கள் பண்ண சரணாகதிக்கும் பலனை கொடுக்கணும், அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா காட்டுக்கு போக வேண்டி இருக்கு. அப்போ அதுக்காக பரதனுக்கு பாதுகையை கொடுத்து அவனுடைய பரிவாதம் தீரும்படி, பரதனுக்கு இருக்கிற பழியெல்லாம் தீரும்படி, பரதனுக்கு இருக்கிற கைங்கரிய செல்வம் கிடைக்கும்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்ட அப்படின்னு. அப்போ பாருங்க, தேவர்களுக்காக ரிஷிகளுக்காக பரதனுக்காக எல்லாருக்கும் ஒரு அவதாரம் அழகாக வந்திருக்கு. சித்திரக்கூட்டத்தில் பரதனுக்கு அனுகிரகம் பண்ண அப்புறம் பெருமாள் அந்த இடத்துல இல்லை. ஜனங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டா பெருமாள் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இனிமேல் அடிக்கடி விழ ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, நான் சித்திரக்கூடம் வரைக்கும் போய் ராமனை பார்த்துட்டு வரேன்னு கிளம்புவான். எனக்கு இது விசேஷ நாள், எனக்கு பிறந்த நாள், நான் வரேன் அப்படின்னு கிளம்புவான். இப்படி ஒருத்தரா அடிக்கடி வந்துட்டு இருப்பா. கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, சித்திரக்கூட்டத்திலேயே 4 கடையை வச்சு 4 ஹோட்டல் திறக்க வேண்டியாயிடும். இவன் வந்துட்டே இருக்கிறபடினால அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அங்கேருந்து கிளம்பிட்டார். அங்கே இருக்கிற ரிஷிகளும் அதை சூச்சகமாக சொன்னான். சரின்னு அங்கிருந்து கிளம்பி தண்டகாரண்யத்துக்குள்ள உள்ள பிரவேசம் பண்ணுறார். அப்போ முதல்ல அத்திரி மகரிஷியை சேவிக்கிறார். பல ஆசிரமத்தில் பல மகரிஷிகளை சேவிக்கிறார்னு இருக்கு. ரொம்ப பிரசித்தமானவர், வேதத்தில் கூட பிரசித்தமானவர். அவரை பெருமாளும் பிராட்டியுமாக சேவிக்கும் போது அவர் சொல்றார், தாமிமாம் சர்வசம்பன்னாம் நமஸ்காரியாம் தபஸ்வினீம் அபிகச்சது வைதேகி விருத்தாம் அக்ரோதனாம் ததா. என்ன சேவிக்கிறது இருக்கட்டும், எங்காத்திர உள்ள அனசூயா இருக்கார், அவரை போய் சேவிக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம்னுட்டார். ரிஷியனுடைய தர்ம பத்னி அவளுக்கு அத்தனை பெருமையா, எத்தனை பெருமைனா ஆத்துக்காரே சொல்ற அளவு பெருமை. எந்த ஆத்துக்காரோ சொல்றாளான்னு எனக்கு தெரியாது. இவரே சொல்ற, 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணவள், ஒரு சமயம் பஞ்சத்துல ஜலம் இல்லாம இருக்கும் போது கங்கை நதியை கொண்டு வந்து கொடுத்தவள் காட்டுல, 7 நாள் சூரியோதயமே இல்லாத பண்ணவள். இப்படி எத்தனையோ பிரபாவம் உண்டு அனசூயைக்கு.
நமஸ்காரியாம் தபஸ்வினியும் அவள் முதல்ல செய்வீங்கோ அதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னாராம். உண்மையிலே பார்த்தா ரிஷிகளை காட்டிலும் ரிஷி பத்னிகளை தான் சேவிக்கணும், அது உண்மையில் நியாயமான விஷயம். இவரோட கொடுத்தணும்ன்றது பெரிய விஷயம். இவரில் சதா கோப்ப நாள், எப்பவும் தபஸ் பண்ணுவா, திடீர்னு வந்தால் கோபம் வரும், சாபம் வரும், இதுதானே வந்துட்டு இருக்கு வாழ்க்கை. ஆனால் அவர் கூட அவர் பண்ணுற தபஸை காட்டிலும் இந்த ரிஷி பத்திரிகள் பண்ணுற தபஸ் ரொம்ப அதிகம். அதனால்தான் என்ன பண்ணுறோம் தெரியுமோ இல்லையோ, கிருஷ்ணத்வைபாயனாயோ ஏ ரிஷயா தான் ரிஷின் ஸ்தர்ப்பயாமி, சர்வான் ரிஷின் ஸ்தர்ப்பயாமி, சர்வ ரிஷி கணான் ஸ்தர்ப்பயாமி, சர்வ ரிஷி பத்னி ஸ்தர்ப்பயாமி, சர்வ ரிஷி கண பத்னி ஸ்தர்ப்பயாமி. நித்திய கர்மானுஷ்டானத்தில் ரிஷி பத்னிகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறான், ரிஷிகளுக்கு மாத்திரம் இல்லை, ரிஷி பத்னிகளுக்கு தர்ப்பணம் உண்டு. அவெல்லாம் உண்மையிலேயே தபஸ்வினிகள். சுகன்யா அப்படின்னு ஒருத்தி இருந்தால், சுகன்யா சியமனம் பிராபிய பதிம் பரம கோபனம், மகாபாரதோட ஸ்லோகம் இருக்கு. சுகன்யாவுடைய ஆத்துக்கார் சியவனர் அப்படின்னு பெயர். அவர் கூட இவ குடும்பம் நடத்தினாள் இல்லையா, அதனாலேயே இவளை கொண்டாடணும்னு இருக்கு ஸ்லோகத்தில். அவர் ரொம்ப கோபிஷ்டரா, ஆனால் அவள் குடும்பம் நடத்தின பாங்கினாலேயே இவரை கொண்டாடணும், சுகன்யாவை கொண்டாடணும் அப்படின்றது. அந்த மாதிரி ரிஷி பத்னிகள்னா ரொம்ப க்ஷமையோடு கூட, ரொம்ப பொறுமையோடு கூட இருந்ததே பெரிய தபஸ். அது தபஸ்னா காட்டில் போய் சரீர ஆகாரம் இல்லாமல் வருத்தில் இருக்கிறது மாத்திரம் தபஸ் இல்லை, எத்தனையோ தபஸ். தப ஏவ தத்தப்பியதே தபோஹி ஸ்வாத்யாயஹ, வேதாத்தியனம்னா ஒரு தபஸ் அப்படிங்கிறது வேதமே சொல்கிறது. ஒருத்தருக்காக நிறைய தானம் பண்ணால் அது ஒரு பெரிய தபஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக இவா பண்ணுறது வாழ்க்கையிலே பெரிய தபஸ். அதனால் அனசூய சேவி, உடனே சீதா பிராட்டி போய் அனசூயை சேவித்தார். ரொம்ப வயசான காலத்தில் உடம்பெல்லாம் நடுங்கிறது தான் அனசூயிக்கு. ஆசீர்வாதம் பண்ணி உன்னாலே ஸ்திரீ குலத்துக்கே பெருமை வந்திருக்குமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நிறைய ஆபரணங்கள், நிறைய வஸ்திரங்கள், நிறைய அங்கராகங்கள், அதாவது பூச்சுகள், செட்டுக்கிட்டலாம் அடிச்சுக்கிறாள், அந்த மாதிரி இது எல்லாம் நிறைய கொடுக்குறாள். இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும் தான் நான் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அனசூய கொடுக்குறாரு. இது மொத்தத்தையும் நீ இப்போ சாத்திக்கோ எல்லாத்தையும்ட்டான் சீதா பிராட்டி. எல்லாத்தையும் அந்த புது வஸ்திரம், அந்த ஆபரணங்கள், அந்த அங்கராகத்தோடு சீதா பிராட்டி வந்து நிற்கும்போது பெருமாளே அசந்து போயிட்டார். இந்த மாதிரி சீதாதேவி எப்போ இருந்தார் அப்படின்னா, மிதிலையில் கல்யாணத்தன்னைக்கு இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த அழகு இப்போ தான் இருக்கும். கல்யாணத்தில் என்ன அழகோ அந்த சோபையோடு இருக்கும். பெருமாளே எத்தனை அழகாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அனசூய ரொம்ப அழகாக இருக்குது, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் உன் கல்யாணத்தை பற்றி, வீரிய சுல்கமாக இவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொன்னா, அது என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னா, சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே உட்காருங்க பாட்டிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு அந்த கல்யாண கதை மொத்தத்தையும் சொல்கிறான். தான் இப்படி யாக பூமியில் அவதாரம் பண்ணேங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, பாட்டி யாக பூமியில் அவதாரம் பண்ணேன், எங்கள் அப்பா ஜனகர் அழகாக வளர்த்துன்னு வந்தார், எனக்கு 7 வயசு ஆச்சு, பதி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவா துமே பிதா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கவலை ஆகிடுது, நீங்களே சொல்லுங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்பாவுக்கு கவலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு இவர் உபன்யாசம் அழகாக பண்ணுறாங்க. சதிசாச்சாபகிருஷ்டாச்ச லோகே கன்யா பிதா ஜனாத் பிரதர்ஷணாம் அவாப்னோதி சக்ரேணாபி சமூயதா, எனக்கும் ரொம்ப கவலை அதிகமாகிடுது, ஏன்னா எங்கள் அப்பாவை கௌரவிக்கிறதா ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வேணும், மாமனாருக்கு கௌரவம் கொடுக்குற மாப்பிள்ளை வேணும். பாட்டி நீங்களே சொல்லுங்க, லோகத்தில் எந்த மாமனாரையாவது மாப்பிள்ளை கௌரவிச்சிருக்கானா அப்படிங்கிற இவா படுற பாடு இருக்கே. கன்னியாபிதா இருக்காங்க, பெண்ணை பெற்றவன், அவன் என்ன ஆனாலும் அவன் கூழ கும்பிடு போட்டு போட்டு கஷ்டந்தானே பட்டுருக்கான். பிரதர் ஷனாம பாப்னோதி, அவன் கதி அப்படி ஆயிடுத்து பாருங்க, பெண்ணை பெற்றவனாக இருந்தான்னா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டான்னா, அவனுக்கு ஜோசியக்கார ஒருத்தன் சொல்லியிருந்தார், ஒருத்தனுக்கு உனக்கு 9 கிரகங்களும் படாத பாடுபடுத்துறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைமே சரியில்லை, உன் பொண்ணுக்கு கல்யாணமானதான் உனக்கு டைம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவனும் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசியர் வந்தார் இங்கேயே, என்ன நான் சொன்னது சரியாச்சா, கல்யாணம் ஆகிடுதா, இப்போ 9 கிரகங்களும் படுத்துறது நின்று போயிடுதா அப்படின்னு கேட்டான்.
அவன் சொன்னா 9 கிரகங்களும் படுத்துறது நின்று போயிடுது, 10வது கிரகம் படுத்தின்னு இருக்கு அப்படின்னா, அது என்ன ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு, எங்க மாப்பிள்ளை தான் 10வது கிரகம் படாத பாடு படுத்திட்டு இருக்காருனாரா, என்ன பண்ணார் அப்படின்னா, சக்ரட் எப்பவும் பூஜை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார், எப்பவும் மரியாதை எதிர்பார்க்கிறார், இந்த கிரகங்கள்லாம் எப்போ அதை பிரதட்சிணம் பண்ணணும், அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு தானே எதிர்பார்க்கணும். சதா குரூரகா சதா அபக்ரஹ, சில சமயம் குரூரமா இருக்கார், சில சமயம் வக்கரமா இருக்கார், வக்கரகதியில போறார், சில சமயம் குரூரகதியில போறார், சதா பூஜாம் அபேக்ஷதே, சில சமயம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறார், இப்படிலாம் எதிர்பார்க்கிறார் கிரகங்கள் மாதிரி. அந்த ஜோசியருக்கு புரியல, என்னடா நாம 9 கிரகம் தானே கேள்விப்பட்டிருக்கோம், இது 10வது கிரகங்கிறாரு, ஏதோ வக்கரக கேட்டு தெரிஞ்சுப்போம், 4 பேருக்கு சொல்லணும் முடியும், அப்ப இந்த கிரகம் எந்த ராசியில இருக்கார் அப்படின்னு கேட்டார். கன்னியா ராசி ஸ்திதோ நித்யம், கன்னியா ராசியில இருக்கார், ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னாரா. அந்த மாதிரி ரீதியில சீதா பிராட்டி, எங்க அப்பா ஜனகர் எப்படிப்பட்ட, அவர் பெருமைக்கு குறையாம மாப்பிள்ளை வரணும் நானும் நினைச்சேன், அப்ப அந்த வில்லை எடுத்து வச்சப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவர் வந்தார் அப்படின்னு அந்த வைபவத்தை எல்லாம் சொல்றோம். வில்ல முறிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கல்யாணி கொடுக்குறேன் எங்க அப்பா எனக்கு எடுக்கிற கூட்டன் வந்து என் பெண்ணு கல்யாணி கொடுக்குறேன் அப்படின்னா உடனே சரியான கல்யாணம் அடிக்க வேண்டியது தானே, மாட்டேன்ட்டேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா எங்க அப்பா தசரத சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்பாவை போய் சொல்லி அனுப்பிச்சு அவரை வர வச்சு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு அவரையும் பார்த்து பரிகாசமா பேசுறார். கல்யாணம் பண்ணா பண்ணிக்க வேண்டியதுதானே, மாட்டேன்ட்டார் பாட்டி அப்படின்னு. அழகான விஷயம், பிராட்டியே தன் வாயால தன்னுடைய கல்யாண வைபவத்தை சொல்றது அந்த இடத்துல அழகா ரசமா இருக்கும். எல்லாரும் இப்படி பழைய ஆல்பம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாண போட்டோலாம் எடுத்து பார்த்து, அப்ப நிறைய எல்லாம் இல்லாம தொந்தி எல்லாம் இல்லாம இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கலாமா இருக்கும். அனசூயா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அனுகிரகம் பண்ணி அனுப்ப, இதே மாதிரி பல மகரிஷிகளை எல்லாம் பார்த்து, சுதீக்ஷணஞ்சாப்யகஸ்தியஞ்ச அகஸ்திய பிராதரம் ததா. சரபங்கன்னு ஒருத்தர், அவர் காத்துன்னு இருக்கார், பெருமாள் வந்த உடனேயே உமக்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன், சொர்க்கத்துக்கு போகணும், விமானங்கள்லாம் தயாரா இருக்கு, இந்திரன் வந்து சொல்லிட்டு போயிட்டான், இருந்தா கூட உண்மை பார்க்காம அவன் போறதில்லை அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட சேவிச்சுட்டு, பெருமாளும் அவரை சேவிச்சார், இவரும் அவரை சேவிப்பார், என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்ட்டார். பெருமாள் சொன்னார், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீர் ஏன் புண்ணியத்தை சமர்ப்பிக்கிறேன்னா என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும், அவர் மகரிஷி கிட்ட இதுதான் இருக்கு, அதனால அதை கொடுக்குறேன்ட்டார். வேண்டாம் நீர் இரு, நான் பார்த்துக்கிறேன்னுட்டார். பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு நேரையே அக்னியில் விழுந்து சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னு சரபங்கர் சரித்திரம். பல மகரிஷிகள், இதுக்கு நடுவில் விராதன் ஒருத்தன் வரான், அந்த காட்டில் தண்டகாரண்டத்தில் போன உடனேயே முதல்ல எதிர்க்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை போல ஒரு ராட்சசன், கையில் ஒரு சூலம் வச்சுருக்கானா, அதில் 2 புலி தலை, 3 சிங்கத்தோட தலை, இதெல்லாம் சுருகி வச்சிருக்கான், எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய யானையோட பிரம்மாண்டமான தலை, இதை சூலத்தில் சுருகி வச்சுன்னு அந்த சூலத்தை அவன் கையால் எடுத்துன்னு வரானா, அவனுக்கு எப்படிப்பட்ட பலம் இருக்கணும் பார்க்கணும். இதெல்லாம் அவன் பெருமையாக காமிச்சுக்கிறான், விபத்தங்களை அப்படின்னு காமிச்சுக்கிறான், டாலர் போட்டு காமிக்கிற மாதிரி நாதஸ்வரக்காரெல்லாம் நாதஸ்வரத்தில் டாலர் போட்டு இருக்கான், அந்த மாதிரி இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லி வச்சுன்னு இதோ வரேன் அப்படின்னு காமிக்கிறான். நேரம் பார்த்தோன்னே சீதா பிராட்டியை பார்த்தோம், நீங்களா யார் தாபச வேஷம் போட்டுன்னு ஊரைய மாத்திரங்க மொத்த பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை பிடிச்சின்னு போயிட்டான். பெருமாள் கஷ்டப்பட்ட லக்ஷ்மணா, என்னடா அது பெரிய அனர்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு குடுகுடும் தொடர்ந்து ஓடினான், அவனை போய் பிடிச்சி சீதா பிராட்டியை விடுவிச்சு அவள் ரெண்டு பேரும் அவன் தோளில் ஏறி உட்காந்துட்டான், விராதன் தோளில் கிடுகிடுன்னு வேகமாக ஓட ஆரம்பித்தான். லக்ஷ்மணன் அண்ணா அண்ணா ரொம்ப வேகமாக ஓடிந்துருக்கான் அப்படின்னா, போகட்டண்டா நாம் நடக்கிற பக்கம் தானே போயிருக்கான், கொஞ்சம் தூரம் நட மிச்சமாகும், கொஞ்சம் போகட்டுமே அப்படின்னா, இல்லைண்ணா மண்ணி அங்கே இருக்காளேன்னா, ஓ அப்படியா அப்படியே தான் நிறுத்திடலான்னு சொல்லிட்டு விராதனை போட்டு ஆயுதத்தால் அடிக்க, விராதன் ஒரு விஷயம் சொன்னான், எனக்கு ஒரு வரம் இருக்குது, என்ன ஆயுதத்தினாலே வெட்ட முடியாது, சரத்தினாலே என்னை கொல்ல முடியாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்கன்னுட்டான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. அப்போ என்னதான் பண்ணுறது, ஒன்று இப்போ பேசிட்டு அவன் கையை மெதுவாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை மெதுவாக விட்டுடலாம் அப்படின்னு மெதுவாக ஆரம்பிக்க அவனுக்கு வலி மாத்திரம் இருக்குது. அவன் மெதுவாக, நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டான், ராமலக்ஷ்மணர்கள் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட உடனே, உங்ககிட்டேருந்தானே எனக்கு சாப விமோசனம், நான் உங்களுக்காக தான் காத்துன்னு இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவனே தன் வாயால் சொல்கிறானா, என்னை வெட்ட முடியாது, இப்படிலாம் அஸ்திரத்தினாலே பிளக்க முடியாது, ஒரு பெரிய குழி பண்ணி பள்ளம் பண்ணி அதில் என்னை போட்டு புதைச்சிருந்தோம், அதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டானா. விராதன் போய் தன்னை கொல்றதுக்கு தானே உபாயத்தை சொல்லி இந்த பள்ளத்தில் போட்டு புதைச்சிருங்கோன்னு சொன்னான். லக்ஷ்மணா அப்படின்னு இவன் உடம்புக்கு ஏற்ற பள்ளத்தை அவரால் தான் வெட்ட முடியும், இன்னொருத்தரால் பண்ண முடியாது. அதை அவரும் பாவம் கிணறு எடுக்கிற மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு பள்ளத்தை தோண்டி விராதனை உள்ளே போட்டு புதைச்சான். அவருக்கு சாப விமோச்சனம் வந்துதான். பெருமாள் எங்கெங்கே யாரை வதம் பண்ணாலுமே அங்கே ஒரு சாப விமோச்சனம் வருது. விராதகரின சார்தூலம், விராதனை கொண்டது பெரிய விஷயமா ராமாயணத்தில் வரும், அடிக்கடி வரும். பெருமாளுடைய திருநாமம் அஷ்டோத்தரத்தில் கூட விராதவத பண்டிதாய நமஹ விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமஹ அப்படின்னு வரும். விராதவத பண்டிதாய நமஹ, விராதனை கொள்றதுக்கு ஒரு பாண்டித்யம் வேணும் போல இருக்கு. அப்படி பெருமாள் ஆச்சரியமாக விராத சம்ஹாரம் பண்ணார், விராதனும் ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தில் ஸ்தோத்திரம் பண்ணான்னு இல்லை, ஆனால் நல்ல கதிக்கு போனான் அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கு. அப்புறம் போய் இப்படி பல ரிஷிகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சுதீக்ஷணன்னு ஒருத்தர், ரொம்ப ஷார்ப்பானவர் அப்படின்னு அர்த்தம் அந்த பெயருக்கு. காளிதாசன் சொல்கிறான், நாம்னா சுதீக்ஷா, பெயர் தான் அப்படி, ஆனால் மனுஷர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. சுதீக்ஷர் ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் மறுபடியும் பல ஆசிரமத்துக்கு போனார், மறுபடியும் சுதீக்ஷர் ஆசிரமத்துக்கு வந்தார். சுதீக்ஷர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார், எனக்கு அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகணும், ரொம்ப நாளாக ஆசை, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னார். சுதீக்ஷன் வழி காமிச்சார். அகஸ்தியருடைய பிராதா ஒருத்தர் இருக்க, அவரை போய் பாருங்கோ, அப்புறம் அகஸ்தியரை பாருங்கோ அப்படின்னு வழி காமிக்கிறார். அகஸ்தியருடைய பிராதாவுக்கு என்ன பெயர்னு ராமாயணத்தில் இல்லை, அகஸ்திய பிராதா அகஸ்திய பிராதா அப்படின்னு தான் இருக்குது. சில பேருக்கு அப்படிதான் பிரசித்தம், அகஸ்தியர் விட்டு தான் அவருக்கு பிரசித்தி. சுதீக்ஷஞ்சாப்பியகஸ்தியஞ்சா அகஸ்திய பிராதரம் ததம். அகஸ்தியருடைய பெருமைகள்லாம் நினச்சிட்டே பெருமாள் பேசிகிட்டே போகிறார். எப்படிப்பட்டவர், இந்த தட்சிண திக்கே அகஸ்தியரால் தான் இருக்குது, தெற்கு பக்கமே. ஒரு காலம் இந்த விந்திய மலை ரொம்ப உசந்து இருந்தது, தெற்குக்கும் வடக்குக்கும் நடுவில் சம்பந்தமே கிடையாது. அப்படிங்கும்போது அகஸ்தியர் தான் விந்திய மலையை அடக்கி இனிமேல் நீ வளராதன்னு சொல்லி தெற்கு பக்கம் வந்து தெற்கு பக்கம் பொதுகி மகையில் நின்றுட்டு அங்கே இருந்து தமிழ் பாஷையை உண்டாக்கினார் அகஸ்தியர். இந்த திராவிட தேசம் அவர் இல்லாட்டா கிடையாது, அதனால் தான் இது அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அகஸ்தியருடைய தேசமா இது மொத்தம். விந்தியஸ்தம்பாதே விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசூனோ ரசுர கபல கிராஹின ஸ்வைர பாஷா நித்யம் ஜாதா சடரி புதனோஹோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. அகஸ்தருடைய பெருமை, தமிழ் பாஷையுடைய பெருமையை சொல்லும்போது தேசியம் சாதிக்கிறார். இந்த அகஸ்தருடைய பாஷை விந்தியஸ்தம்பாதவிகதகதேஹே, விந்திமலையை தாண்டி வந்தவன், விந்திமலை தடுத்து நிற்கிறதா, ஆனால் உள்ள புகுந்து வந்துட்டார். விஸ்வ காச்சாந்த சிந்தோகம், சமுத்திரத்தை ஆச்சவணம் பண்ணார். அவர் சமயம் அசுரால சமுத்திரத்தில் போய் ஒய்ஞ்சுண்டுட்டா, தேவர்கள்லாம் தேடி கிடைக்கல, எங்கே அசுரால்னு கேட்டா சமுத்திரத்தை ஆச்சவணம் பண்ணிட்டு தோற்கால் பாருங்க. கும்பீசூனோஹோ அசுர கபல கிராசினஹா, மாதாபி இல்வலன்னு அசுரர்கள் ரெண்டு பேர் எல்லாரையும் ரிஷிகளையெல்லாம் ஏமாத்திண்டு வாதாபியை இவன் சமைச்சு கொடுத்துருவான். அவர் சாட்ட உடனே, சாத்தத்தில் சாட்ட உடனே வாதாபி வெளியே வானம் பயத்தப்படுந்துன்னு வெளியில் வருவான். ஆனால் அகஸ்தியர் நேரம் ஒரு நாள் போனார், இவர் பிரபாவம் தெரியாமல் குள்ளமாக இருக்காரே அப்படிங்கிறதுக்காக அவரையும் கூட்டான். வாதாபியை சாட்டப்புறம் வாதாபி வெளியே வா அப்படின்னு நான் இல்வலன், அகஸ்தியர் சிரித்தார், ஏண்டா முட்டாளாக இருக்கே, உள்ளே போனவன் எவனால் வெளியில் வருவானா அப்படின்னு கேட்டார். சாட்டு முடிச்ச இப்போ தானே நீ தானே கொடுத்த, நீ கொடுத்த நான் சாட்டேன், இப்போ போய் வெளியில் வேணா எப்படி வரும், கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அவனுக்கு அப்படின்னார். அப்புறம் தான் அவன் அந்த விபரீதத்தை புரிஞ்சுட்டு சண்டை போட ஆரம்பித்தான், ஒரு ஹுங்காரம் பண்ணார், அவனும் போயிட்டான். கும்பீசூனோ ரசுர கபல கிராசினஹா, அவர் அந்த தெற்கு பக்கம் வந்து தெற்கு பக்கத்துக்கே பெருமை சேர்த்தவர். இது தெற்கு தெற்கு பக்கத்துக்கு பெருமை கிடையாது, ஒரு காலத்தில் திசைகளில் தெற்குங்கிறது மோசமானது, அது யமனுடைய திக்குங்கிற அப்படின்னால. அதனால் யாரும் இந்த பக்கம் ரொம்ப வரமாட்டாளா,
ஆனால் அவர் தமிழ் பாஷையை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தெற்கு ரொம்ப பெரு திக் தட்சிணாபி பரிபக்திம புஞ்சலப்தா சர்வோத்தராம் பவதி தேவி தவாவதாராத். தேசியம் சொல்ற இன்னைக்கு தெற்கு பக்கம்தான் ரொம்ப பெருமை அதிகம் அப்படின்னார். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ண சீவில்லிபுத்தூர் தெற்கு தானே இருக்கு, அதனால அதுக்கு ரொம்ப பெருமை அதிகம். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ரங்கநாதனே பாருங்க தெற்க தான் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னார். எல்லா பெருமாளும் கிழக்க பார்த்துட்டு இருப்பார் அப்படிதானே வழக்கம். ஆனா ரங்கநாதன் ஏன் தெற்க பார்த்துட்டு இருக்கார்? தெற்கு போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாளோ, தெற்க பார்க்கக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் பொதுவா. தெற்கு போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாளோ, ஏன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ண அப்படின்னால சீவிலிபுத்தூர் அங்கே இருக்கிற அப்படின்னால அந்த ஆண்டாளை பார்த்துட்டு இருக்காரா ரங்கநாதன். எத்தனை வரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராருணாபிநியதம் நிஹிதா கடாக்ஷாஹா. ரங்கநாதன் ஏன் தெற்க பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, அந்த ரகசியத்தை தேசியந்தான் அழகா சொல்றார். ஆழ்வார்கள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, மதிலங்கை விபீடனற்காய் அப்படின்னா, விபீஷனுக்காக தெற்க பார்த்துட்டு இருக்கார். இலங்கையில் விபீஷன் இருக்கான்னு அவனுக்காக தெற்க பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா எல்லாரும். ஆனால் தேசியந்தான் கண்டுபிடிச்சார், விபீஷனுக்காக தெற்க பார்க்கிறேங்கிற சாக்கில் ஆண்டாளை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு இவருக்கு தான் அந்த ரகசியம் தெரிஞ்சு. அந்த ரகசியம் அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தால் தானே தெரியும். அந்த மாதிரி தெற்கு திக்குக்கே பெருமை. நித்திய சந்தியாவதனம் பண்ணி முடிச்ச உடனே தெற்கு பக்கம் பார்த்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை இருக்கு, கை கூப்பணம் அப்படின்னு இருக்கு. தெற்கு திக்கில் ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னால பெருமை, ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு அப்படின்னால பெருமை, இன்னும் பல திவ்ய தேசங்கள் இருக்கிற அப்படின்னால பெருமைனா, முதல்ல இந்த திவ்ய தேசங்கள் வர்றதுக்கு காரணம் தமிழ் பாஷை தானே. அந்த தமிழ் பாஷையை முதல்ல உண்டாக்கி கொடுத்தது யார் அப்படின்னா அகஸ்தியர். கும்பி சூனோ ரசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. அதனால தமிழ் பாஷை ஸ்வைர பாஷையாச்சு. ஸ்வைர பாஷைனா என்ன அர்த்தம் கேட்டான்னா, செம்மொழின்னு அர்த்தம். அதாவது தானாக உண்டான பாஷை, அதாவது இன்னொரு பாஷையிலேருந்து உண்டான பாஷை இல்லை. பொதுவாக பாஷைகள்னா வேற பாஷையிலேருந்து கொச்சையாக வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பாஷையாயிடும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் தமிழ்லேருந்து வந்தது. மொத்தம் தமிழ் சம்ஸ்கிருதம் கலந்து அதுலேருந்து உண்டானது கொச்ச பாஷை. ஒரு 1000 வருஷம் ஒரு ஊரில் ஒரு பாஷை பேசிகிட்டு இருந்தானா அது தனி பாஷை ஆகிடும். தெலுங்கு வந்து கிட்டத்தட்ட 600 வருஷம் முன்னாடி வந்தது, மலையாளம் 400 வருஷம் முன்னாடி தான் வந்தது. இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் வந்த பாஷை. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. ஒரு பாஷையை சாராத தனியான ஒரு பாஷை சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது கிடையாது. அகஸ்தியர் தனியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதனால இதுக்கு ஸ்வைர பாஷா, அதான் செம்மொழினா அதான் அர்த்தம். செம்மொழின்னா 100 பாஷையிலேருந்து வராமல் அனாதிகாலமாக இருக்கிற பாஷைன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்வைர பாஷாங்கிறத முதல்ல தேசிகன் தான் சொன்னார். அழகா தமிழ்மொழி செம்மொழிங்கிறது ஆச்சரியமா முதல் முதல்ல தேசிகன் சொன்னப்புறம் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பெருமை. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டானா, தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிறான். ஆனால் அழகா முதல்லே சொல்லிட்டார், கும்பி சூனோ அரசுர கவல கிராசின ஸ்வைர பாஷா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பாஷையை உண்டாக்கி கொடுத்தவர் அகஸ்தியர். அதனால் அகஸ்தியரும் போய் சேவிக்கிறார். அதனால் பெருமாள் உண்டு ரொம்ப ஆசையோடு கூட அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் போய் நான் ராமன் வந்திருக்கேன்னு சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் அனுமதி வாங்கிட்டு உள்ளே போய் சேவிக்கிறார் அப்படின்னு. வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்றும் வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வழக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரணோடு தூடனன் தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தில்லை நகர திருச்சி திரகூடன் தன்னுள் தலைவனக்கை கைகூப்பி ஏத்த வல்லார் திரிதலான் தவமுடுத்து தரணிதானே. அரண்யகாண்டம் சொல்றது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இந்த பாசுரத்தை வச்சு சொன்னாலே போதும். அழகா வந்து இன்னைக்கு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்தது என்னன்னு, வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி. அகஸ்தியர் வன் தமிழ் மாமுனின்னு கொண்டாடுறார். ஆழ்வார் ஆழ்வார் கொண்டாடுறார், தேசியன் கொண்டாடுறார். அகஸ்தியர் கொடுத்தாருங்கிறது பொதுகை மலையில் அகஸ்தியர் உண்டாக்கினார் அப்படிங்கிறத அழகா எல்லாரும் சொல்கிறார். தமிழையும் ஒத்துக்கிறார். பொதுகை மலையில் தானே தமிழ் வந்தது அப்படின்னு தானே சொல்கிறார் எல்லாருமே. வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்கி அகஸ்தியர் ஒரு வில்லு கொடுத்தாராம். ஜக்ராஹ ஐந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரமப்ரீதா தூணீச்சாட்சய சாயகம். ஆச்சரியமான ஒரு பெரிய வில்லு ஒன்று, அது மாதிரி ஒரு அம்பரா தூணி ஒன்று, எத்தனை எடுத்தாலும் அதில் அம்பு குறையாது, அந்த மாதிரி அம்பரா தூணி ஒன்று
ஒரு கத்தி ஒன்றும் இதெல்லாம் அகஸ்தியர் கொடுத்துருக்கார், உபயோகப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி இப்படி அதை வாங்கிட்டார் பெருமாள். காட்டில் பல மகரிஷிகள், முதல்ல தண்டகாரணத்தில் பெருமாள் போன உடனேயே மகரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து கும்பலாக வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுறாள். அசுரால் கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்கோன்னு ஒரு சரணாகதி பண்ணுறாள். முன்காலத்துலலாம் காட்டில் எல்லோரும் சேர்ந்து இருக்க மாட்டாள், ஒரு ஆசிரமம் இருக்கும், அப்புறம் ஒரு மைல் கழிச்சு இன்னொரு ஆசிரமம் இருக்கும், 100 மைல் கழிச்சு 100 ஆசிரமம் இருக்கும். அப்படி தான் ரிஷிகள்லாம் அங்கங்கே தனியாக இருந்து தபஸ் பண்ணிகிட்டு இருந்தாள். எங்கேயாவது ஊர் அப்படிங்கிறது நடுவாக ஒரு இடத்துல இருக்கும், ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறத்தில் காட்டில் இவளாக இருந்துட்டுருப்பாள். அதே காட்டில் ராட்சசர்கள் நிறைய பேர் இருப்பாள், அவள் இவளை அடித்து சாப்பிடுவாள். ஏஹி பஸ்ய சரீரா நீ ரிஷீனாம் பாவிதாத்மனாம், ராமனை கூட்டு காமிக்கிறான். இங்கே பாருங்க எத்தனை உடனே சாட்டு பிச்சு போட்டிருக்கான் பாருங்க, கூட்டு காமிக்கிறான். முத முதல்ல பெருமாள் அது ஆசீர்வான விஷயம், முத முதல்ல பெருமாள் சேவித்து தன் கஷ்டத்தை சொல்லணும் தான் முதல்ல ஆரம்பித்தாள். ஆனால் பெருமாளை பார்த்தோன்னே அதில் மோகிச்சு போயிட்டாளாம். முதல்ல ரூபசம்ஹனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுசுர் விஸ்மிதாக ராமஸ்ய மதவாசினஹா. ரூபசம்ஹனம், பெருமாளுடைய ரூபத்தையும் பெருமாளுடைய அழகையும் பார்த்து ததுசுர் விஸ்மிதாகாராக ஆச்சரியமா பார்க்குறான். என்ன ஒரு அழகு, நம்மளை மாதிரி தான் அவரும் தாடி வச்சுருக்கார், மரவுரியை உடிச்சுருக்கார். தாடி வச்சுருந்தா அழகாக இருக்காதுன்னு தான் நடிச்சுட்டு இருக்கா, தாடியோடு இருந்தால் கூட அழகாக இருக்குங்கிறது இப்போ இவரை பார்த்தா தான் தெரியுதான். சௌகுமாரியம் சுவேஷதம் ததுசுர் விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. உடனே அந்த ரூபத்தை பார்த்தோன்னே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறாள், மங்களங்கள் பாடுறாள், ஸ்ரீராம மங்களம் அப்படின்னு சொல்லி மங்களம் பாடுறாள். வந்த காரியத்தை மறந்தார்கள் அப்படின்னா பெரியவாச்சம்பள்ளி அழகா சாதிக்கிறார். ஒரு ஆகாரத்தை முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிடணும்னு ஆரம்பித்தவன் அந்த ஆகாரத்தை போடுறவரை பார்த்தா உடனே சாப்பாட்டை மறந்துட்டான். அந்த மாதிரி ரீதியில் பெருமாள் கிட்ட விஷயத்தை சொல்லணும்னு வந்தோம், அந்த அந்த விஷயத்தை மறந்து பெருமாளுடைய ரூபத்தில் ஈடுபட்டு அவருக்கு பல்லாட்டு பாடினான். பெருமாளும் பார்த்தா உங்களுக்கு இதுதானே தேவை, சுபாசயம் தானே வேணும், முதல்ல இதை சேவிங்கோ அப்புறம் பார்க்கலாம். தேவயம் பவதாரக்ஷ்யாஹ பவத்விஷயவாசினஹ நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹ. எங்களை காப்பாற்றணும், நீர் நகரத்தில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் தான் ராஜா எனக்கு, நாங்கள்லாம் உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கவா, அதனால் எங்களை காப்பாற்ற வேண்டாமா, விஷயவாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு, ஏன் காப்பாற்றணும்னா உங்கள் ஊரை சேர்ந்தவர் அதனால் காப்பாற்றணும், வேற ஒன்றும் வேண்டாம். உங்களை சேர்ந்தவா தானே, அயோத்தியை சேர்ந்த காட்டில் தானே நாங்கள் இருக்கோம். இக்ஷ்வாகுனாம் இயம் பூமிகி சசைல வனகானனா அப்படிங்கிறார். இந்த பாரத தேசத்தில் இருக்கிற காடு மலைகள் உட்பட மொத்தத்துக்கும் தசர சக்கரவர்த்தி ராஜாவாக இருந்திருக்கார் ஒரு காலத்தில். அங்கங்கே ராஜாக்கள்லாம் சிற்றரசர்களை இவருக்கு கப்பம் கட்டின்னு இருந்திருக்கான். அப்படி தானே, அப்போ உண்மை சேர்ந்தவர்கள் தானே, அப்போ உம்முடைய விஷயவாசம் அப்படின்னு பெயர். விஷயவாசம்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், இங்கிலீஷில் சப்ஜெக்ட் அப்படின்னு வாத. அப்போ உங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் இருக்கிறபடினால நீங்கள் என்ன காப்பாற்றலாம், அப்போ நீங்கள் என்ன உபாயம் பண்ணிருக்கோங்க அப்படின்னா, ஒரு உபாயம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கர்ப்பபூதாஸ்தபோதனாக நாங்கள்லாம் கர்ப்பபூதாக குழந்தைகள், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆகாரமோ இன்னும் என்ன ரட்சையோ எல்லாம் தானாக கிடைக்கிறதோ, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மூச்சு காத்து எப்படி போகிறது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் எப்படி போகிறது அப்படின்னா, அது மொத்தமும் அம்மாவுக்குள்ள உள்ளே இருந்தாலும் மொத்தம் என்ன கிடைக்குமோ இல்லையோ அந்த மாதிரி நாங்களும் உனக்குள்ளே இருக்கும், உன்னை நம்பி இருக்கோம் அப்படின்னு சரணாகதனுடைய நிலை இது. அந்த நிலையை எடுத்து சொல்கிறேன், சரணாகதன் நிலை என்ன கேட்டாலும் கர்ப்பம் மாதிரி இருக்கணுமா, பெருமாளை ஆசிரிச்சிருக்கும், அப்புறம் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, தானாக கிடைக்கும். பகவத் அனுகிரகத்தினால கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்றங்கிற மாதிரி தானாக கிடைக்கும் மொத்தம், அந்த மாதிரி நாங்கள் இருந்துருக்கோம். அப்போ விஷயவாசத்தினாலே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னா பெருமாளும் அவளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்தார். பிரதிஜாதஞ்சராமேன மத சையதி ரக்ஷசாம் ரிஷீனாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம் உங்களுக்கு சகலக்ஷேமும் உண்டாகும்படி அசுரர்களை வதம் பண்ணுறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார் அவர். ஆனால் விஷய வாசங்கிறது அத்தனை பெரிய விசேஷம், அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்னு தேசியம் சொல்லியிருக்கார். நமக்கு அதுதான் முக்கியமானது, நம்ம ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கோங்கிறது இருக்கோம் இல்லையோ, அது சாதாரண விஷயம் இல்லை.
எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்ற, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நன்மை தீமைகள் ஒன்று மறியேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டார். எனக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன தெரியும்? உன் கோயில்ல நான் இருக்கேன், இந்த ஒரு பலம் எனக்கு இருக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஒன்றும் தெரிய வேண்டாம், உங்க ஊரை சேர்ந்தவன் தானே. அப்ப இங்கிருந்து நம்ம வடக்கு வெளிதேசம் போகும்போது, வடக்கு ரொம்ப தூரம் போகும்போது, அங்க நம்ம சேர்ந்தவர் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா, ஆனா நம்ம ஊருக்காரர் இங்க இருக்கார் அப்படின்னா, உடனே அவர் நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தா வந்திருக்கோங்க, வாங்க வாங்கன்னு கூட்டி எத்தனை சந்தோஷப்படுவாரோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்ம கிட்ட சந்தோஷம், இவர் நம்ம ஊருக்காரர். தொஞ்சே பிரசீதசி தவாஸ்மி சமீபத்தேது, நீ அனுகிரகம் பண்ணு, உன் சமீபத்துல உன் பக்கத்துல நான் இருக்கேன். தொய்யஸ்தி பக்திர நகா கரிசைல நாத, உன்கிட்ட பக்தியோட இருக்கேன். அப்புறம் இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். இதுதான் மோட்சம். இது தவிர மோட்சம்னு தனியாக தேவையில்லை. உன் பக்கத்திலேயே இருக்கணும், உன்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கணும். அதுதானே சீவை குண்டம். இதுக்கு சீவை குண்டம் போக வேண்டாமே, ஏன்னா நீ தான் இங்கே வந்துட்டியே. நீ இங்கே வந்தப்புறம் சீவை குண்டம் போய் தான் உன் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெருமாள் சீவை குண்டத்தில் மாத்திரம்தான் இருக்கார், இல்லை திருப்பார்கடலில் மாத்திரம்தான் இருக்கார் அப்படின்னா அங்கே போய் மோட்சத்தை வாங்கிக்கணும். ஏன்னா மோட்சம்னா என்ன? சாமீபியம், பகவானுடைய சமீபத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதானே மோட்சம். அப்போது சாஷ்டிதாகவும் சமானம், அப்போ சாலோக்கியதான் சாரூப்பியதான் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி உன் பக்கத்தில் இருக்கணும், உன்கிட்ட பக்தியோடு இருக்கணும், அதுதானே மோட்சம். அது எனக்கு இங்கேயே கிடைக்கும், நீ இங்கே வந்துட்டபடினாலே அப்படிங்கிற. தொஞ்சே பிரசீதசி தவாஸ்மி சமீபத்தேது தொய்யஸ்தி பக்திரிணகா கரிசைலநாதம் சம்சிருஜ்யதே யதிச்சதா சஜனஸ்துதீயா. சீவை குண்டத்தில் நிறைய பேர் நித்திய சூரியர்கள் இருக்கா, பக்தர்களாக இருக்கா, பக்தைஹி பாகவதை சஹ அப்படின்னு அந்தமில் பேர் இன்பத்து அடியரோடு இருந்தமை அப்படிங்கிற. சீவிகுண்டத்தில் பக்தர்களோடு சேர்ந்துருக்கணும், அதுவும் இங்கே நிறைய பேர் இருக்கா. அப்போ சம்சிருஜ்யதே யதிச்ச தாசஜன ஸ்ததியா, உன்னுடைய பக்தர்கள் எல்லாரோடு கூட நாங்கள் கோஷ்டியாக சேர்ந்துருக்கோம்னா. சம்சார ஏஷ பகவன் அபவர்கேவ, அப்போ இந்த சம்சாரம் தான் மோட்சம், இதை காட்டில் வேறு மோட்சம் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நீ இங்கே இருக்கிறபடினாலே, உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறபடினாலே இதுதான் மோட்சம் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த ரீதியில் பெருமானோட கூட பக்கத்தில் இந்த விஷய வாசம், திவ்ய தேச வாசம் அப்படிங்கிறது இருக்கையோ, அது நமக்கு பெரிய பலம். அதுதான் அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறது, அதுதான் தரம். சரணாகதிங்கிற உபாயம் பரதன் பண்ணார் அப்படின்னு இருக்கட்டும், ஆனால் பெருமாள் இருக்கிற அதே ஊரில் அயோத்தியா நகரத்து ஜனங்கள் இருக்க அப்படின்னால, அவளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்த போது அவ என்ன கர்மயோகம் பண்ணாளா, ஞானயோகம் பண்ணாளா, பக்தி யோகம் பண்ணாளா, என்ன பண்ணாலும் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா, அப்போ சுவாமி சாதிக்கிறார். கர்மாதிஷு திரிஷு கதாம் கதமப்பியதான் காமாதி மேதுரதையா கலுஷ பிரவருத்தி சாகேத சம்பவ சரா சர ஜந்து நீத்யா வீக்ஷிய பிரபோ விஷயவாசிதையாப்பியகம் தே அப்படிங்கிறார். தன்னுடைய ஊர்லேயே தூப்புள்ளியே தூப்புள்ள பெருமாள் கிட்ட சொல்லும்போது, சரணாகிதி தீபிகையில் எங்கிட்ட போய் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்லாம் கேட்காத, அன்னைக்கு அயோத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தியோ இல்லையோ, எதுக்காக மோட்சம் கொடுத்த அப்படின்னா, விஷய வாசம். ஆ, அவள் எங்கள் ஊரை சேர்ந்தவா, எங்கள் ஊருக்காராளுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, அப்போ தேசிகன்னு சொல்ல நானும் உங்கள் ஊரை சேர்ந்தவன் தான் அப்படின்னா. எப்படி அப்படின்னா, அயோத்தியில் இருப்பாள் எங்கள் ஊரை சேர்ந்தவா வாஸ்தவம், நான் எப்படி நீங்கள் எப்படி எங்கள் ஊரை சேர்ந்தவா அப்படின்னா, ஆமாம் நீ தான் இங்கே வந்துட்டியே, நீ வந்தப்புறம் உங்கள் ஊர் தானே இது, நீ இல்லைன்னா அயோத்தியிலே இருந்தா அப்போ அயோத்திக்கு போறவாளுக்கு தான் மோட்சம் மத்தவே இருக்கு, இல்லைன்னு சொல்லலாம். நீ தான் இங்கே ஒரு திவ்ய தேசத்தில் இங்கே வந்து வாசம் பண்ணிருக்கீ இல்லையோ, அப்போ இது உன் ஊராக எடுத்து நான் உங்கள் ஊரை சேர்ந்தா எனக்கு மோட்சத்தை கொடு கேட்குறேன். வீட்சிய பிரபோ விஷயவாசிதையாபி, அந்த விஷயவாசத்தை வச்சுட்டே என்ன கடாட்சம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற. திவ்ய தேச வாசம் அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியத்தினுடைய பலனாக தான் இது கிடைக்கும். இங்கே தான் பகவத் சேவை கிடைக்கும், இங்கே தான் பாகவத சேவை கிடைக்கும், இங்கே தான் சத்சங்கங்கள்லாம் கிடைக்கும், ராமாயணம் முதலானதெல்லாம் நிறையா கிடைக்கும் இந்த இடத்துல. அப்படி மகர்ஷிகள்லாம் பெருமாளுக்கு ஏழிட்டபடினால அதுவே விஷயவாசம் அப்படிங்கிறதையும் சொல்லி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. மகர்ஷிகள் சரணாகதி அப்படிங்கிறத பற்றி விஸ்தாரமாக தேசிகன் சாதிச்சிருக்கார். அயோத்தியா நகரத்து ஜனங்களுக்கும் சரணாகதி பரதன் பண்ணார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். பெருமாள் அவ்வாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுதீக்ஷர்கிட்ட ஒரு நல்ல இடமா சொல்லுங்க நாங்கள் தங்கறதுக்குன்னு கேட்டார். அகஸ்தியரை கேட்டுக்கோங்கன்னார். அகஸ்தியர்கிட்ட கேட்டார், பஞ்சவட்டின்னு ஒரு இடம் பக்கத்தில் இருக்குது,
அஞ்சு வடவருஷம் இருக்கு ஆலமரம், அதனால பஞ்சவட்டின்னு பெயர். நீங்க அங்க போய் இருந்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நடுவில் ஒரு பெரிய மரத்துல ஜடாயு இருக்கார், அவரோட கூட சக்கியம் வந்தது. ஜடாயு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட, உங்க அப்பா தசரதர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னார், அவ்வளோ பெரியவர் அவர், தசரதருடைய சகாவா அவர், அதனால கவலையே படாதவங்க. தன்னுடைய சிறகுனாலே ராமலக்ஷ்மணால அப்படி அணைச்சிட்டாராம் ஜடாயு. அணைச்சிட்டு சொல்ற, இதம் வனம் ஹி காந்தாரம் மிருக ராட்சசே, இதம் துர்கம் ஹி காந்தாரம் மிருக ராட்சசேவிதம் சீதாஞ்ச தாத்தரக்ஷிஷ்யே த்வயியாதேச லக்ஷ்மணே. அப்படி அணைச்சிட்டு சொல்றார், இந்த இந்த காடு ரொம்ப மோசமானது, ஏதோ அகஸ்தியர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இங்கே வந்துட்டங்களே, இங்கே மிருக ராட்சசங்கள்லாம் நிறையா இருக்கு, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு வரும்போது, சீதையும் சீதை ஆபத்தில் இருக்கும்போது, ராமனும் லக்ஷ்மணும் பக்கத்தில் இல்லாத போகும்போது நான் காப்பாத்துறேன் அப்படின்னு. மிருக ராட்சச சேவிதம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நிறையா மிருகங்களும் ராட்சசர்களும் இருக்கான அர்த்தம், இன்னொன்று மிருக ரூபத்தில் இருக்கிற ராட்சசாலாம் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ மிருக ராட்சச சேவிதம் சீதாஞ்ச தாத்த ரக்ஷிஷ்யே தொய் யாத்தே சலக்ஷ்மணே, கவலைப்படாதுங்கன்னு. பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம், அங்கே சிங்கிபுரத்தில் கிரகன் கிடைச்ச மாதிரி இங்கே ஒருத்தர் கிடைச்சிருக்கார், குகனாவது வேடர் தலைவன், இங்கே ஒரு பக்ஷி ஒருத்தர் கிடைச்சிருக்கார். அதனால் லக்ஷ்மணா, இந்த சார்த்தம் ஏதேன பக்ஷினா, இந்த பக்ஷியோடு கூட நம்ம இங்கேயே வாசம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பஞ்சவட்டியிலேயே லக்ஷ்மணனை பார்த்து, இந்த இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அழகாக ஒரு ஆசிரமத்தை கட்டுப்பார், நிர்ணயம் பண்ணு, பர்ணசாலையை நிர்ணயம் பண்ணு, நாம் அங்கேயே தங்கிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு, ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு, சந்தோஷமாக இங்கேயே இருக்கலாம் அப்படின்னா. லக்ஷ்மணன் கோபிச்சுட்டார், பேசாமல் இருந்தார். பெருமாள் பார்த்தா லேசாக கண்ணில் ஜலம் விட்டுருக்கார். ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, நீர் என்ன சொன்னீர் அப்படின்னா, நான் என்ன தப்பாக ஒன்றும் சொல்லலையே, ஒரு பர்ணசாலை கட்டுந்தான்னு சொன்னேன் அப்படின்னா, அதை எப்படி சொன்னீர் அப்படின்னா, எப்படி சொன்னேன், உனக்கு பிடிச்ச இடமா பார்த்து ஒரு பர்ணசாலை கட்டு அப்படின்னு தானே சொன்னேன்னா, அதுதான் தப்புன்னு. பரபானஸ்மிகா குஸ்த தொய்யாதே சலக்ஷ்ம பரபானஸ்திகா குஸ்த தொய் வருஷசதம் ஸ்திதே. இந்த 14 வருஷம் மாத்திரம் இல்லை, 100 வருஷம் காட்டில் இருந்தாலும் உம்ம திருவுள்ளத்துக்கு அபிப்பிராயப்படி தான் நான் செய்வேன், எனக்கு ஒரு சுவாதந்திரம் கிடையாது. லக்ஷ்மணா உனக்கு பிடிச்ச இடத்துல பார்த்து கட்டுன்னு சொல்லாது, நான் பண்ணுற கைங்கரியம் ஒன்னொன்னும் பகவத் பிரீத்தியர்த்தம், சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம், உம்முடைய திருவுள்ளத்துக்காக தான் நான் பண்ணுறேன், அதனால் என்கிட்ட அந்த சுவாதந்திரத்தை கொடுக்காத அப்படிங்கிற. தொய் வருஷசதம் ஸ்திதே, 14 வருஷம் ஆயிடுது அப்படின்னு நினைக்காது, இத்தனை வருஷமாக கைங்கறி பண்ணிட்டு இருக்காரே பாவம், இவர்கிட்ட போய் நாம் உரிமை எடுத்து சொன்னால் அவர் கோபிச்சுட்டு வரணும் அப்படி ஒரு பயம் இருக்கும் இல்லையா. இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், 25 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ 25 வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கேன், எங்கிட்டயே சொல்கிறவங்களான். அப்போ அந்த மாதிரி இல்லாமல், 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், இவர்கிட்ட தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு நீ பேசுறே, அப்படி கிடையாது, 100 வருஷம் ஆனாலும் சரி நீ ராஜ்ய பண்ணணும், நான் செய்யணும், அதுதான் கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பித்தேங்க. லக்ஷ்மண பெருமாளுக்கு முதல்லலாம் கைகேயி மேலே ஒரு கோபம் இருந்துதான், அவள் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாளேன்னு ஒரு கோபம் இருந்துதான். ஆனால் அப்படியே 1 வருஷம் ஆனப்புறம் கைகேயி மேலே கோபங்கள்லாம் போயிடுது, கைகேயி மேலே ரொம்ப ஆனந்தம் திருப்தி வர ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா காட்டுக்கு வந்தபடினால் தானே இத்தனை கைங்கரியங்கள் பண்ண முடியுது. லக்ஷ்மணே சொல்கிறார், நான் நாட்டில் இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ண முடியாது. பெருமாளுக்கு பாதபூஜைக்காக ஏதாவது தீர்த்தம் கொண்டு வந்தால் கூட நாட்டில் இருக்கணும்னா விடமாட்டான், நான் பண்ணுறேன்னுவான். நீ இவரை பார்த்து இளையகுமாரன் நீர் பண்ண வேண்டாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்வான், இளையாழ்வாரே நீர் பண்ண வேண்டாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின், யாரும் பண்ண விட மாட்டா இவர். எஸ்ய அங்கேயும் சொல்கிறார், பெருமாளுக்கு ஸ்ரீராமனுக்கு தலிகை பண்ணி போடுறவார் கழியும், அவள் கூட அகம்பூர்வம் பச்சந்தீஸ்ம, நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு போட்டி போட்டு பண்ணுறாளாம். அவளுக்குள்ள இது இருக்கு, மாற்றி மாற்றி பண்ணணும், டைம் ஷெட்யூல் இருக்குது, இன்னைக்கு இவர் நாளைக்கு இவர் நாளைக்கு வர முறை இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுற, தம் முறை இல்லாட்டா கூட இன்னைக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வளரான். சூதாகா குண்டல தாரினகா, அதுவும் இல்லாமல் நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு
நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டிருந்து காதில் கடுக்கல்லாம் போட்டிருந்தா ஒன்று பண்ணுவாளா? அவா அழகாக இருந்தால் அழகாக பண்ணுவா, இதெல்லாம் சொல்கிறார். பெருமாளுக்கு தலை பண்ணி போடுறதுல அவளுக்கு அப்படி ஒரு திருப்தி, அதுவும் அழகாக இருப்பாங்கிறதையும் சொல்கிறார். என்கிட்ட சில இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தலிகைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் தலை பண்ணுறவர் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் இல்லையா? இப்படி அகம்பூர்வம் பசந்திஸ்ம அப்படிங்கிறார் தசரதர் சொல்கிறார். அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆசையாக இருக்கிற போது லக்ஷ்மண பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தது. ஆனால் காட்டில் பாருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பயம் கிடையாது. லக்ஷ்மண பெருமாளே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சொபதா, நீ படுத்துட்டு இருக்கும்போதும் முயற்சிட்டு இருக்கும்போதும் பவாம்ஸ்து சக வைதேக்கியம் கிரிசானுஷுரம்சே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதச்சதேன்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் கைகையை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாராம் அவர். இப்போ 13 வருஷம் ஆயிடுத்தோ, இப்போ மறுபடியும் கைகையை நிந்தை பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். இப்போ ஏன் நிந்தை பண்ணுறாருன்னா, ஒரு 14 வருஷம் கேட்டாலே, ஒரு 100 வருஷம் கேட்கக்கூடாதாங்கிறார். 100 வருஷம் பெருமாளை காட்டு காமிச்சிருந்தா நான் பாட்டுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனே, 14 வருஷம் போய் கேட்டாலே மறுபடியும் நிந்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். பரவானஸ்மிகா புஸ்தா தொய் வருஷ சதம் ஸ்திதே அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் சொல்ல, பெருமாளும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே கைங்கரியம் பண்ணுங்கிறார். இந்த கைங்கரியம் பண்ணுறது லக்ஷ்மண பெருமாள்கிட்ட தான் கற்றுக்கணும். ரெண்டு விதத்தில் கற்றுக்கணும். ஒன்று, எப்படி பெருமாளுக்காக எத்தனை அழகாக பண்ணுறாங்க. அதாவது ஒரு சமயம் யமுனா நதியை கடக்கிறதுக்கு ஓடம் பண்ணணும், அந்த ஓடத்தை அவரை தான் நிர்மாணம் பண்ணுறாங்க. அதில் பெருமாள் உட்கார்றதுக்கு ஒரு இடம், பிராட்டி உட்கார்றதுக்கு ஒரு இடம், பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்கிறதுக்கு ஒரு இடம், அப்படி பண்ணியிருக்கேன். பிராட்டி எழுதுப்போ இது 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 மன்னிக்கு, இது தேவரீருக்கு அப்படி காமிக்கிறார். அதில் என்ன பார்த்தா, பிராட்டி உட்கார்ற இடம் இருக்கையோ அதில் நிறையா புல், நிறையா இலையெல்லாம் சேர்த்து வச்சு மிருதுவாக இருக்குது. பெருமாளை காட்டு பெருமாள் பார்க்குறாரு, என்னப்பா அப்படின்னா, ஆமாம் கமலச்செல்வி தாமரைப்பூலேருந்து வந்தவளாச்சே அவளுக்கு, அது உமக்கு இது, உனக்கு என்ன அப்படிங்கிட்டா, அடைய பக்கத்தில் கை கட்டின்னு நிற்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி அத்தனை பார்த்து பார்த்து அழகாக பண்ணுவார். மொத்தமும் பெருமாளுக்குன்னே சமர்ப்பணம் பண்ணுறாரு. இங்கேயும் என்னாச்சு கேட்டால், இந்த பர்ணசாலை கட்டி முடித்த உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், லக்ஷ்மணனை பார்த்து, பாவஜேன கிருதஜேன தர்மஜேன சலக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமமா, நீ கட்டியிருக்க இந்த பர்ணசாலை பார்த்தா எனக்கு ஒன்று தோன்றுறது லக்ஷ்மணா, அழகாக ரூமெல்லாம் கட்டியிருக்கார். பெருமாளுக்கு பிராட்டிக்கு அவள் ரெண்டு பேரும் ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு இப்படி ஒன்று ஒன்றா கட்டியிருக்கிறத பார்த்தா, எங்கள் அப்பா இன்னும் இருக்கார்னு நினைக்கிறேன், ஒன் ரூபத்தில் இருக்கார், தசரதர் போயிட்டார்ன்னு நினைக்கல இன்னும். ஏன்னா அப்பா தானே குழந்தைக்கு இப்படி பார்த்து பார்த்து கட்டுவார். அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க, இந்த ஒரு ஸ்ரத்தை, அந்த ஒரு சமர்ப்பண மனோபாவம், இது லக்ஷ்மண கிட்ட தான் பூர்த்தியாக தெரியும். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டானா, எந்த காரியமானாலும் செய்வார். இந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மசம் மசம் நிற்கக்கூடாது, அப்படி ஓடு 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 ஓடுன்னு ஓடணும். நம்ம மணிகார மாதிரி நிற்க மாட்டோம். கோயிலில் கைங்கரியம் பண்ணுறேன் மசம் வந்து நின்று காரியம் நடக்காது. அது லக்ஷ்மண பெருமாள் வந்து அவர் பண்ணுற ஒரு ஒரு துடிப்பும் ஒரு ஒரு வேகத்தையும் பார்த்தானா, எதுவுமே அவருக்கு தெரியாதுங்கிறதே கிடையாது. அவர் சொல்கிறது எங்கு கற்றனேன்னு கேட்டாரா, கம்பராமாயணத்தில் வரும் இந்த இதை பார்த்தோன்னே பெருமாள் கேட்டாரா, நீ எங்கே படித்த இதெல்லாம், யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா, நானும் நீ ஒன்றா தானே படித்தோம், எனக்கு கூட தெரியலையே நீ எங்கே படித்த அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கைங்கரியத்தில் ஒரு சாமர்த்தியம் ஒன்று வேணும், கைங்கரியத்தில் ஒரு துடிப்பு ஒன்று வேணும், கைங்கரியத்தில் ஒரு பக்தி ஒன்று வேணும். இது மொத்தத்தையும் லக்ஷ்மணன் கிட்ட கற்றுக்கிறோம். ஏன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம், அந்த லக்ஷ்மணன் அவருடைய அவதாரம் தான் பகவத் ராமாயணம். அதனால தான் அவரும் சர்வதேச சர்வகாலம் சர்வோவஸ்தோ வச்சு சர்வவித கைங்கரியம் அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்திலே சத்தியை நமக்கு காமிக்கிறார். எப்படி கைங்கரியம் பண்ணணுங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தவர். இந்த ஊர்லேயே இங்கேயே பெருமாளும் தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பித்தவர். சகலவித கைங்கரியமும் பண்ணுறவர், ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கும் கைங்கரியத்தில் ருச்சியை காமிக்கிறார். கைங்கரியங்கிறது அனுபவிக்க வேண்டிய விஷயம், கொடுத்து வச்சிருக்கணுங்கிற கைங்கரியம் பண்ணி பலன் கேட்கக்கூடாது. இதுக்கு என்ன பலன் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அப்போ அனுபவிக்க தெரியாதவன் அவன். இது பல சந்தர்ப்பத்தில் காமிச்சு கொடுக்குறாரு எம்பெருமானார். லக்ஷ்மணனுடைய அவதாரமானபடினால்தான் அது தெரியும் இல்லை, அப்படி அழகாக வரும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மல்லி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிறார்,
இத்தனை நாள் கைங்கரியத்தை இழந்து இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படி இன்னும் விடாத கைங்கரியம் பூர்த்தியா. தெளிக்குறள் அறிவு திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி சக்கர பெருமாள் அழகா ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்ண தன்னுடைய பிதாவை மனசால நடிச்சுக்கிறாராம் பெருமாள். அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி மேலே சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் பரதன் தான் சொல்றார். அப்போ சொல்லும்போது பெருமாள் என்ன பண்ணுறார், லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா உங்கள் அப்பா போயிட்டாரான்டாங்கிறார். லக்ஷ்மணா உங்கள் அப்பா போயிட்டாரான்னு ஓன் அடறார். அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் படிக்கிறவாளுக்கெல்லாம், நம்ம அப்பா தானே சொல்லணும், ஏன் உங்கள் அப்பா போயிட்டாருன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது, ஆரண்யகாண்டத்தில் இருக்குது. தன்னுடைய அப்பா லக்ஷ்மண ரூபத்தில் இன்னும் இருக்காரா, இவருடைய அப்பா இருக்கார், லக்ஷ்மணனுக்கு தான் அப்பா வர வச்சுட்டார், தனக்கு அப்பா லக்ஷ்மண ரூபத்தில் இன்னும் இருக்காருன்னு பெருமாளுடைய ஒரு பாவம் இருக்குது. பிதாவாயிருந்து பிதா என்ன மாதிரி கைங்கரியம் பண்ணுமோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறார், புத்தன் எப்படி கைங்கரியம் பண்ணுமோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறார், சகல விதமான கைங்கரியமும் விடாத பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆசிரமத்தில் அழகான இடம், கோதாவரி நதி தீரம், சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு சமயம் ஹேமந்த ருதுவில் மார்கழி மாதம் வந்தது. அயம் சகால சம்பிராப்த பிரியோ எஸ்தே பிரியம் வத அலங்கிருத இவா பாதி என சம்பத்சர சுபகா. பிம்மால ஒரு மூணு மணிக்கு மூணரை மணிக்கு பிராம முகூர்த்தமாகும் போது பெருமாளும் லக்ஷ்மணும் தீர்த்தமாடுறதுக்காக கோதாவரி நதிக்கு போறா, பிராட்டியமாக போறா. போகும்போது லக்ஷ்மண பெருமாள் மெதுவாக வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சரியமான காலம் இது, ஹேமந்த ருதுவில் மார்கழி மாதம் வந்திருக்கே, அலங்கிருத்தா வருஷத்துக்கே அலங்காரமா இந்த மாதம், அடுத்து தை மாதம் வருஷம் ஆரம்பம், தேவர்கள் கணக்கில் தை மாதம் நாள் ஆரம்பம், தை மாதம் புது வருஷம் ஆரம்பம், உத்தராயணம் ஆரம்பம் இல்லையோ. அப்போது ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி பிம்மாலை வேலை அதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி தேவர்களுடைய நாளில் இது பிம்மாலை வேலை மார்கழி மாதங்கள், அதனால தான் இது விசேஷம் ரொம்ப. அப்போ நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்க போகிறது தையிலேருந்து, அது பகவானுடைய மாதம், மாசானா மார்கசீர்ஷோகம் அப்படின்னு மார்கழி மாதமாக நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்லியிருக்காங்க. உமக்கு பிரியமான மாதம் வந்திருக்கு, அழகான மாதம், கார்த்திகை மாதம் ஆச்சு, அழகாக சொல்கிறேன் கார்த்திகை மாதம் ஆச்சுன்னா, மகரிஷிகள் எல்லாருமே ஆக்ரயணம்லாம் பண்ணி முடிச்சுட்டா, ராமாயணத்து அதெல்லாம் வரும், ஆக்ரயணம்லாம் பண்ணி முடிச்சுட்டா, இப்போது இந்த மார்கழி மாதத்தில் எத்தனை ஆச்சரியமாக இருக்குது. மார்கழி மாதமே கிருஷ்ணன் மாதிரி இருக்குன்னார் ஆண்டாள், மார்கழி மாதமே கிருஷ்ணனை ஞாபகம் கொடுத்துறதான். ஏன்னா வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா ந கர்மதா நரகாங்கார சமனி சா கிமர்த்தம் ந சேவியதே அப்படின்னு. வாசுதேவன் கிருஷ்ணன் எப்படி இருக்காங்கட்டான்னா, ரொம்ப குளிரும் கிடையாது, ரொம்ப வெயிலும் கிடையாது, மார்கழி மாதம் மாதிரி இருக்காங்க, ஆலவரம் மாதிரி இருக்கணும், மார்கழி மாதமாக இருக்கும், அதிக குளிரும் கிடையாதான், அதிக வெயிலும் கிடையாது. வெயில் இருந்தால் வெயிலும் நமக்கு தேவையாக இருக்கும், குளிர் இருந்தால் குளிரும் நமக்கு தேவையாக இருக்கும். அதுக்கடுத்து முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தை மாதத்தில் மாசி மாதத்தில் வாட்டி எடுத்துடும், அப்புறம் பங்குனி சித்திரம் இருந்தால் கேட்கவே வேண்டாம், வெயில் வாட்டி எடுத்துடும். அப்போ கிருஷ்ணன் அப்படி தான் இருக்கானா, யாருக்குமே ரொம்ப அதிகமாக துக்கத்தையும் கொடுத்துட மாட்டானா, யாருக்குமே ரொம்ப அதிகமாக ஆனந்தத்தையும் கொடுத்துட மாட்டானா, ஒரு திட்டமாக யார் யாரை எப்படி வைக்கணுமோ அப்படி அழகாக வச்சுட்டு தன் திருவடி நிலையில் பக்தர்கள், பக்தர்கள் தான் இருக்கட்டும், பக்தர்கள் தான் ஒரேடியாக துக்கமோ ஒரேடியாக சந்தோஷமோ கிடையாது, அவர்களை திட்டமாக தன் திருவடியில் வச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அதான் வாசுதேவ தருச்சாயா அப்படிங்கிற. அப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆண்டாள் கொண்டாடுறார், அப்படிப்பட்ட அழகான மாதம் வந்திருக்கு, லக்ஷ்மணன் அதை கொண்டாடியில இப்படிப்பட்ட நாள் எவ்வளோ அழகாக இருக்கு. கோதாவரியில் நாம் ஸ்நானம் பண்ண போகிறோமேனு பேசிட்டு போகிறவர் திடீர்னு, அண்ணா இதே சமயத்தில் தானே நம்ம தம்பி பரதன், பெருமாளுக்கு தம்பி பரதன், அவரும் சரையில் ஸ்நானம் பண்ண போகிறார், நாமளாக தான் கஷ்டப்படுறோம், குடலில் கஷ்டப்படுறோம், ஏதாவது இருக்கும், விமான வேலையில் போகிறோம், பரதன் பாவம் எத்தனை சௌக்கியமாக இருக்க வேண்டியவர் ராஜ்யத்தில், காத்தால 6 மணிக்கு சுப்பிரபாதம் பாடுறவெல்லாம் வந்து பாட்டு பாடி எழுப்பி வெந்நீர் எல்லாம் வைக்க அதில் அழகாக ஸ்நானம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி தானே இருக்கணும். அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமார சுகோச்சிதா, அத்தியந்த சுகத்தில் வளர்ந்தவரா பரதன், ரொம்ப மிருதுவானவர்,
கதம் அபரராத்ரீஷு சரயோம் அவகாகதே. லக்ஷ்மணன் சொல்றார், அவர் போய் இந்த அபரராத்திரியில பிமால வேளையில் போய் சரயூர் போய் ஸ்நானம் பண்ணணுமா, ஐயோ பாவம், பரதனை நினைச்சு பார்க்கிறேன் நான் அப்படின்னார். அத்தியந்த சுக சம்ருத்தா, கைகேயனுடைய பிள்ளையானபடினால தசரதர் பரதனுக்கு ஒரு குறை கூட வச்சதில்லை. கைகேயிக்கு செல்வாக்கு அதிகமில்லையோ, அதனால பரதனுக்கு எதுவானாலும் முதல்ல பரதனுக்கு தான். பரதன் ஒரு கஷ்டப்பட்டா கூட இவர் பொறுக்க மாட்டார், அப்படி சுகத்திலேயே வளர்ந்தவர். போறாத வரைக்கும் அடிக்கடி மாமாவத்துக்கு போயிடுவார், அங்கே இன்னும் சுகம் அதிகம். அப்படியே சௌக்கியம் தவிர லாலனம் தவிர வேற கிடையாது. அவர் போய் அந்த பரதன் போய் கடைசியில் இப்போ தானா ஜடாமுடியை தரிச்சுட்டு மரவுடியை தரிச்சுட்டு தரையில் படுத்துட்டு அவரும் இதே சமயத்தில் சரையூல கதையும் அபரராத்திரீஷும் சரையும் அவகாகத்தே அப்படின்னா பெருமாள் பார்த்த, நானும் அந்த பரதன் தான்ப்பா எப்பவுமே நினச்சிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு சொல்லிட்ட, நான் இத்தனை நாளாக வாயால் சொல்லலையே தவிர நான் பரதனை நினைக்காத நாளே கிடையாது. நான் என்னைக்கு தான் அந்த பரதனோட சேரப்போறேனோ அப்படிங்கிறத நான் எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கேன். கதா அன்பகம் சமேஷ்யாமி பதத்தே நமகாத்மனா. ஏன்னு கேட்டால் அன்னைக்கு முதல் முதல்ல சித்திரகூடத்தில் இருக்கும்போது பரதன் பேசின வார்த்தைகள் இருக்கொள்ளியோ, எத்தனை மிருதுவாகவும் மதுரமாகவும் ஹிருதயங்கமாகவும் பேசினானோ அதை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. சம்ஸ்மராம்யஸ்ய வியாக்கானி மிருதூனி மதுராணி ச, அதை நினச்சிட்டே இருக்கேன். நித்தியம் காத்தால் எழுந்தோண்டே பரதனுடைய வாக்கியம் தான் என் மனசில் இருக்கு. சிரசாயா சதஸ்தஸ்ய வசனம் ந கிருதம் மயா, தலை வணங்கி கேட்டானே அவன் காரியத்தை என்னால் செய்ய முடியலையேன்னு ஒரு கஷ்டம் எனக்கு மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நான் பரதனோட எப்போ சேரப்போறேனோன்னு நினச்சிருந்தேன், அடாத நாள் கிடையாதுன்னு ஓனு அட ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அட ஆரம்பிச்சிட்டேன், எப்போ போய் சேரப்போறேனோ தெரியலையே. அழகாக சொல்கிறேன், பெருமாள் திருவுள்ளத்திலே ஒரு நோவு பட்டிருந்தான். ராமாவதாரம் முடிஞ்சப்புறம் கூட அதை நினச்சிட்டு இருக்காராம். அன்னைக்கு பரதன் கேட்டபோது நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம். பரதன் பாதுகை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டார், ஆனால் பெருமாளுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் செய்ய முடியலையே. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒரு கஷ்டம் இருந்துதான். திருவுள்ளத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் முடிஞ்சு பகவான் வந்து அவதார சமாப்தியாகி மேலே போகும்போது அப்போ தேவர்கள்லாம் கேட்டால், என்ன அவதார சமாப்தி ஆகிட்டா வந்த காரியங்கள்லாம் நன்னா முடிஞ்சிருக்கு, கூட ஒன்றுக்கு பத்தா முடிச்சிருக்காரு எல்லா காரியத்தையும் நன்னா முடிஞ்சு போயிருக்கே அப்படின்னா, அப்போ கண்ணன் சொன்னானா, நான் இங்கே வரும்போது பூர்ணனாக வந்தேன், போகும்போது கடனாளியாக போகிறேன் அப்படின்னா, கடன் பட்டுட்டு போகிறேன் அப்படின்னா, என்ன கடன் உனக்கு, உனக்கு போய் என்ன கடன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாளா. அப்போ கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை, கோவிந்தே தியதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயாநாபசற்பதி. அன்னைக்கு துஷ்டர்கள் சபையில் பக்கத்தில் அஞ்சு பாண்டவர்கள் இருக்கும்போது திரௌபதியானவள் எங்கேயோ தூரத்தில் இருக்கிற என்னை நம்பி கிருஷ்ணான்னு கத்தினா இல்லையா, அவளுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், புடவை கொடுத்தா ஆயிடுத்தேன்னா, புடவை வாங்கி கொடுத்தா ஆயிடுத்தா, கோவிந்தே தீயதாக்கிறந்தது கோவிந்தான்னு கத்தினாள். செக்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சான்னு கத்தினாளே. யாரையும் நம்பாமல் எங்கேயோ துவாரகையில் இருக்கேன்னு. இது நடக்கிறது ஹஸ்தினாபுரத்தில். ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரத்துக்கும் துவாரகைக்கும் எத்தனை தூரம் இருக்கு? அப்போ எங்கேயோ தூரத்தில் இருக்க கிருஷ்ணன் இங்கே பக்கத்திலே இல்லையே, அவன் இருந்தால் பரவாயில்லையே நினைக்காமல் அந்த தூரத்தில் இருக்கிற கண்ணன் தான் நமக்கு ரட்சகன், வேற யாரும் கிடையாதுங்கிறத மனசில் தரிச்சுட்டு கோவிந்தான்னு கத்தினா இல்லையா. கிருஷ்ணாமாம் தூரவாசினம் தூரத்தில் இருக்க நினச்சி கத்தினாலே. ரிடம் பிரவிருத்தமிவமே, அதை நான் ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதும் எனக்கு கடன் கூடுறது, அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன். ஹிருதய அவளுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருது. பாண்டவர்களை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது மொத்தமும், மகாபாரத யுத்தம் நடத்தி வச்சது மொத்தமும் அவளுக்காக, திரௌபதிக்காக. ஆனாலும் ரிணம் பிரபுத்துங்கிற கடன்கிறத ஒரு நாள் அடுத்த நாள் மூணாவது நாள் அதிகமாகிட்டு தானே இருக்கும். அதே மாதிரி இருக்காதே, மேலே வட்டி வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி போய் இப்போ கடைசியில் ஹிருதயான் நாபசற்பதி, நான் கடனாளியாக திரும்பி போகிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னானான். அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீராம அவதாரத்தில் பரதன் வந்து சிரஸ்னாலே யாச்சனை பண்ணி கேட்டானே, எத்தனை மிருதுவாக கேட்டான் பரதன், அண்ணா வந்துருங்கோண்ணா, தயவு பண்ணி வந்துருங்கோண்ணான்னு இப்படி கெஞ்சி கேட்டான். அதை எனக்கு செய்ய முடியலையே நான் நினச்சிட்டு அழாத நாள் கிடையாது லக்ஷ்மணான்னு ஓன அழல் பெருமாள். அப்படியே கோதாவரி நதிக்கு போய் அப்படியே போய் அவ தீர்த்தா மாட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான்.
அன்னைக்கு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமும் அதே வார்த்தை தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு முழுக்க அதே வார்த்தை தான் லக்மன் பேசிட்டே இருக்கும்போது, அண்ணா எல்லாம் சரியா இருக்கு, ஆனா இந்த கைகேயி சித்தி மாத்திரம் ஏன் இப்படி இருக்கான், அவனை மாத்திரம் நினைச்சா மாத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துட்டு, லக்ஷ்மணா ஏன் கைகேயி பத்தி இப்ப பேசுற, தோஷம் சொல்லக்கூடாது யாரையுமே, அதுவும் பெருமாள் கிட்ட போய் யாரையும் தோஷம் சொல்லக்கூடாது, நமக்கு அதுக்கு உரிமை கிடையாது. பெருமாள் யார் யார் எப்படி வைக்கணுமோ அவளை அப்படி இப்படி வச்சிருக்காரு, இதுல தோஷம் சொல்றதுக்கு நாம யாரு, நாமளா அவளை படைச்சோம், நாமளா அவளுக்கு விருத்தியை உண்டு பண்ணி கொடுத்தோம், ஒரு பைசாவை கொடுக்கறதோ நஷ்டத்தை கொடுக்கறதோ லாபத்தை கொடுக்கறதோ சுகத்தை கொடுக்கறதோ துக்கத்தை கொடுக்கறதோ மொத்தமும் பகவான் தானே. அப்ப தோஷம் சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு, தோஷம் சொல்றதுங்கிறதே பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காதான், யாருமே அவர்கிட்ட போய் தோஷம் சொல்லக்கூடாது. உண்மையில தோஷம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தோஷம் சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே உரிமை கிடையாது. தோஷம் சொல்லணும்னா பெருமாள் பிராட்டி கிட்ட சொல்லணும், பிராட்டி பெருமாள் கிட்ட சொல்லணும், வேற யாரும் யார்த்தையும் சொல்ல முடியாது. ஆனா வேடிக்கை என்னன்னா அவதான் சொல்றதே கிடையாது, நாம தான் சொல்லிட்டே இருக்கோம் எப்பவும். அப்போ தோஷம் சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை கிடைக்கும், அதுவும் பாகவதால பத்தி தோஷம் சொல்றதுக்கு கொஞ்சம் அது இன்னும் பெரிய தோஷம். பெருமாள் கிட்டேயே போய் பெருமாள் சொன்னார், தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் கூறும், எக்கூட நீ பேசுறதா இருந்தா பரதனை பத்தி பேசி வேற எதை பத்தியும் பேசாதன்ட்ட, நல்ல விஷயம்தான் பேசுற, பரதனை பத்தி பேசிருந்தார். அப்புறம் பரதனை பத்தியே பேசிட்டு இருந்தார், அன்னி முழுக்க பேசிட்டு இருந்தார். ஏவம் இவசதஸ்தஸ்ய கதா சம்சக்த சேதசா தந்தே சம் ராட்சசி காச்சித் ஆஜகாமய திருச்சயா, இப்படி பரதன் பத்தியே பேசி மனசுல அப்படியே நடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல ஒரு ராட்சசி ஒருத்தி எதிர்ச்சையா வந்தாளா அங்க. ஏன் வந்தா அப்படின்னா வால்மீகி அழகா சொல்ற, முன்னாடி இதே எதிர்ச்சையான்னு ஒரு இடத்துல சொல்லிருக்க, கூனி மாடி ஏறி போனாள் அப்படின்னும் போது ஏன் போனாள்னா எதிர்ச்சையா போனான்னு, அதே மாதிரி இங்க அடுத்து எதிர்ச்சையா அப்படிங்கிறார். இந்த எதிர்ச்சையா நடக்கிறதா படாபாடு படுத்துறது சூர்பனகான்னு பெயர், அவளை பத்தி நிறைய விஸ்தாரமான சொல்ல வேண்டாம், வால்மீகி கூட சொல்லலை வர்ணனைகள்லாம். விராதர் பத்தியெல்லாம் நிறைய வர்ணனை பண்ணிருக்கார், கபந்தனை பத்தி வர்ணனை பண்ணிருக்கார், தாட்டகை பத்தி வர்ணனை பண்ணிருக்கார், சூர்பனகாவை பத்தி ரொம்ப சொல்லலை. சூர்பன்னா முரம், நகம்னா நகம், அவளுடைய நகங்கள்லாம் ஒரு நகம் முரம் மாதிரி இருக்குமா, அரிசி புடைக்கிற முரம் இருக்கும் இல்லையோ அந்த முரம் மாதிரி நகம் இருக்குமா. அப்போ நகம் எப்படி இருக்கும்னா அப்புறம் மற்ற சரீரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிட்ட நீங்களே கற்பனை பற்றி பார்த்துக்கோங்க, நம்ம கற்பனைக்கு விட்டுட்டார். அப்படி பொறுத்து எதிர்ச்சியாக வந்தால் மெதுவாக வந்து காட்டில் அப்படியே சஞ்சரிச்சுட்டு வரவள், எங்கேயோ மனுஷ வாடை வீசுகிறதே அப்படின்னு வந்து அங்கே ஒரு பர்ணசாலை இருக்கிறத பார்த்து அப்படியே மூக்கை நீட்டினான், பெரிய மூக்கு லக்ஷ்மணன் பார்த்தா ஏதோ மூக்கு நீள்றதேன்னு பார்த்துருவார். அவர் வேற கத்தியை தீட்டின்னு இருக்கார், அப்போ தான் ஏதோ மூக்க நீர்றதே பார்த்தா இவ தான் அங்கே வந்திருக்கான். பக்ஷணம் மனுஷ வாடையாக இருந்தால் உடனே சாப்பிட்டுடும், அப்படி மூக்க நீட்டி அப்படி அங்கே பார்த்தா ராமன் உட்காந்துருக்காரா, பெருமாளை பார்த்தாலா, பார்த்த அடுத்த க்ஷணம் அப்படியே மனசை மாற்றி இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணி வச்சவருக்கு. அதுதான் ஆச்சரியம், எப்படிப்பட்ட அழகு இவருக்கு இருந்தால் அவன் மனசு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாலாம் கிடையாது அவளுக்கு. சூர்பனக வந்து உத்தர ராமாயணத்தில் சூர்பனக கதை இருக்கு, ராவணனுடைய தங்கை அவள், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து. ஒரு சமயம் யுத்தத்தில் சூர்பனகையோட ஆத்துக்கார ராவணனே கொண்டுட்டான், ஏதோ ஏதோ மாற்றி மாற்றி கொண்டுட்டா ராவனே கொண்டுட்டான். அப்போ ஒவ்வொன்று அழ ஆரம்பித்தான், ராவணன்கிட்ட உட்காந்து நித்தியம் அழுதுன்னு இருந்தான், ஒன்றால் தான் இப்படி ஆயிடுத்து ஒன்றால் தான் இப்படி ஆயிடுத்துன்னு அவனுக்கே பொறுக்க முடியல. அவன் இந்திராதி தேவர்களையெல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு இருந்தால் இங்கே வந்து யுவ தொந்தரவு நித்தியம் அழுதுன்னு இருந்தானே, அவன் என்ன பண்ணா, தோபார் உனக்காக ஒரு இடம் நிர்மாணம் பண்ணுறேன் நீ அங்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தண்டகாரண்யத்தில் ஒரு சின்னதாக ஒரு டவுன் ஒன்று கட்டினான், அதில் 14,000 பேர் உட்காந்து வச்சான், அதுக்கு ஜனஸ்தானம் அப்படின்னு பெயர் வச்சான். ஜனங்கள்லாம் இருக்கிறது தானே ஜனஸ்தானம், தண்டகாரண்யத்தில் ஜனங்கள் இது வரைக்கும் கிடையாது, இப்போ தான் முதல் முதல்ல உண்டாக்கியிருக்காரு. வயலை அழிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நகர் அப்படின்னு போடுற மாதிரி இந்த இடத்துல ஜனஸ்தானம் அப்படின்னு போட்டு கரண் தூஷணம் தலைமையில் 14,000 பேர் அனுப்பிச்சு சூர்பனைக்கும் அனுப்பிச்சு அந்த கரண் தூஷன் கிட்ட நீங்களாம் அங்கே போய் பார்த்துக்கோங்கோ, பத்திரமா அங்கேயே இருந்துக்கோங்கோ, ஒரே ஒரு ஆஜ்ஞையினா ராவணன் தப்பித்தவரை விட சூர்பனைக்கே இந்த பக்கம் அனுப்பாங்கோ, போய் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோங்களோ தெரியாது, அவன் இங்கே வரக்கூடாது வந்தால் உங்களை தொலைச்சிடுவேன்ட்டான். அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கரண் தூஷன் இவருக்கு அண்ணா சூர்பனைக்கு ஒரு விதத்தில்
அப்படி ஏற்பாடு பண்ணி அங்கே இருந்துட்டு இருக்கா. அன்னிலேருந்து ஆனந்தமாக இருக்கா. காமச்சாரிணி அவள் இஷ்டம் போல ஆகாசத்தில் போகலாம், இஷ்டம் போல யார் வேணால் சாப்பிடுவா, என்ன வேணா இருப்பா, அவளுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ யார் இருந்தா என்ன, அண்ணா இருந்தா என்ன, தம்பி இருந்தா என்ன, ஆத்துக்கா இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, அவளுக்கு எதை பற்றியும் கொள்ள கிடையாது. அவள் பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அவள் பாட்டுக்கு டிஃபன் என்னென்ன பட்சணமோ எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அவள் கல்யாணம் அதெல்லாம் மறந்துட்டான், மொத்தமே ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த பெருமாளை பார்த்த உடனேயே அவள் மனசு மாறி போயிடுத்துன்னா அது அப்படிப்பட்ட அவள் அழகு. அந்த அழகு சூர்பனைக்கு அப்படி படாத பாடு படுத்திருக்கு. ராமாயணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அது. அடியனு கூட சூர்பனைக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டால், பெருமாளுடைய அழகை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவள் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை மாத்திரம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சூர்பனைக்கு ஆண்டாளுக்கு சமானம். ஏன்னா பயங்கரமான ஆசை, பைத்தியம் பிடிச்சி போச்சு அவளுக்கு. இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தோறி போச்சு அவளுக்கு. இவள் வந்தது எதுக்கு, வந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டான். வந்தது டிஃபன் பண்ணுறதுக்கு வந்தாள். ஆனால் டிஃபன் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டால், கல்யாணம் பேசணும்னு போய் போய் கடைசியில் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவா. இவன் கதை மாறி இருக்கு. இவ டிஃபன் சாப்பிடணும்னு வந்துட்டு போய் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிச்சுட்டான். அப்பெருமாளை பார்த்து இத்தனை அழகாக இருக்கிறத பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் வால்மீகி என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பொருட்கள் இருக்குது. இவன் எப்படி இருக்கா, அவள் எப்படி இருக்கா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. சூர்பனகையும் ராமனும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு சுமுகம் துர்முகி விருத்தம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு நாலு ஸ்லோகம் போட்டார். இவரோ ரொம்ப சுமுகமாக இருக்கார், அழகான முகம் இருக்கார். அவ்வளோ துர்முகியாக இருக்கா. விருத்த மத்தியம் மகோதரி, இவருக்கோ வயர் எங்கே இருக்குன்னு தெரியல, உள்ளடங்கி இருக்கு. அவருக்கோ உடம்புல வயிறு தான் நல்லா தெரியுது, மற்ற எல்லாத்தையும் காட்டிடும். இவருடைய தலைமுடிகள்லாம் பார்த்தானா, ஜட்டை தெரிச்சிருந்தா கூட அது ரொம்ப மிருதுவாக கேசங்கள்லாம் கேசவன்னு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ பிசாசு மாதிரி அப்படி அப்படி பறக்க விட்டுருக்கா மொத்தத்தையும். எல்லாம் ஜட்டையெல்லாம் அப்படி இருக்கு. இப்படி ஒன்றும் பார்த்து இவா ரெண்டு பேருக்குமா கல்யாணம் அப்படின்னு அவரே நினச்சி பார்த்துக்கிற வால்மீகியை. ஆனால் மெதுவாக போய் இதில் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்தா ஆசையாக இருக்கு. முதல்ல நீங்களாம் யாருன்னு கேட்டான். பெருமாள் அழகாக சொன்னார், நேர்மையானவர். அதனால் நேர்மையாக பதில் ரிஜுபுத்திதையா சர்மம் ஆக்கியாத்து உபசக்கரமே, நேர்மையாக பதில் சொன்னார். தசரத சக்கரவர்த்தி அவருடைய குமாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீ யார் அப்படின்னு கேட்டார். இவ்வளோ நேர்மையாக சொல்லிட்டான். ராவணன் ஒருத்தன் இருக்கான், ராவனுடைய தங்கை நான். அது மாதிரி எங்கள் ஊரில் விபீஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவன். அதையும் சொல்லிட்டான். விபீஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் நாங்களாம் கொஞ்சம் ராட்சச பாவம் எங்களுக்கெல்லாம் நிறைய அதிகம். நான் இப்படி வந்துருந்தது உங்களை பார்த்தா ரொம்ப கல்யாணம் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பக்கத்தில் உங்கள் பாரியை ஒருத்தி இருக்காள், ஒருத்தி நிற்கிறாளே பக்கத்தில், அப்போ நன்னாவே இல்லை, ஒன்றுமே இல்லை அவளுக்கு. அவளை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோங்க, நீங்கள் வாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளை சாப்பிட்டு விடுறேன்னுட்டான். அவளை நம்ம பக்ஷணத்துக்கு வச்சுட்டு இருக்கலாம், என்ன கல்யாணம், நம்ம ஆகாசத்தில் நல்லா போயின்னு இருக்கலாம் அப்படின்னா பெருமானுக்கு சிரிப்பாயிடுது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாளேங்கிறதுக்காக, கொஞ்சம் வேடிக்கை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக சூர்பனக்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, எனக்கு கல்யாணம் ஆகிடுது, பக்கத்தில் பாரியை இருக்கா, இதோ என் தம்பி இருக்கணும், அவங்ககிட்ட போய் கேட்டுப்பார், பக்கத்தில் பாரியே இல்லை, அவங்ககிட்ட போய் கேட்டுப்பார் அப்படின்ட்டார். ஒரு வேடிக்கை பண்ணுறதுக்காக உடனே அவன் என்ன பண்ணா, சரி பரவாயில்ல, தம்பியும் நல்லா தான் இருக்கார், ஒன்றும் குறவில்லை, அவர் மாதிரியே தான் இருக்கார், என்ன கொஞ்சம் உருள் உருன்னு இருக்கார், அவ்வளோதான், அதனால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் என்னை கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. லக்கோணன் என்ன பண்ணார், நான் அவருக்கு தாசனாக வந்திருக்கேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னா நீ வேலைக்காரியாக, நித்தியம் அவருக்கு வேண்டிய சுசுருஷைகள் எல்லாம் அண்ணாவுக்கும் மன்னிக்கும், மொத்தமும் மன்னிக்கலாம், உனக்கு பரவாயில்லை அப்படின்னா நீ எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை வேண்டாம் அப்படின்னா அது எங்கள் அண்ணா இருக்காரே, ஏதோ வெறும மண்ணின்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர உன் அழகை பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பார், அவரும் பரிகாசம் பண்ணேன். மறுபடியும் இங்கே வந்தா, மறுபடியும் அங்கே அனுப்பிச்சார், மறுபடியும் இங்கே வந்தா, இப்படி போட்டி திருப்பி திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தப்புறம் அவளுக்கு கோபம் வந்துடுத்து. இவா பரிகாசம் பண்ணான் தெரிஞ்சுது, இவா பரிகாசத்துக்கு காரணம் இவள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சீதையை பிடிச்சி விடுத்துட்டோம். நான் இப்போயே உங்கள் கண்ணு முன்னாடி இவளை சாப்பிட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டான். லக்ஷ்மணா என்ன ஆபத்து பற்றியா, சில பேர்கிட்ட பரிகாசம் பண்ணக்கூடாதா, பரிகாசமும் ஒரு லெவலில் இருக்கணும். பரிகாசம்னா நமக்கு ரொம்ப வேண்டியவன்கிட்ட பண்ணலாமே தவிர சில பேர்கிட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுதுவார் அப்படின்னு அப்போ ஒரு தர்மத்தை சொல்கிற பெருமாள். அதனால் ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னா உடனே லக்ஷ்மண பெருமாள் அந்த கத்தினாலே காதையும் மூக்கையும் அறுத்துட கோபம் வந்து அங்கிருந்து கிளம்பி மேலே ஆகாசத்தில் பறக்கிறாள். அவள் என்ன பண்ணுறேன் பார் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசத்தில் ஓன்னு கத்திண்டு போக அந்த ஜனஸ்தானத்தில் க
கரண் தோஷம் இருக்கிற இடத்துல இடி விழுந்த மாதிரி வந்து விழுந்தாடும். ஏதோ சத்தம் கேட்கறதே பார்த்தா இடி விழுந்த மாதிரி அங்கே முன்னாடி வந்து விழுந்து ஓனு கத்தினான். கரண் பார்த்தான், சூர்பனகே என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி நிமிந்து பார்த்தா ஐயோ என்ன காதையும் மூக்கையும் காணுமே என்ன ஆச்சு, போகும்போது நல்லா தானே போனேன், வரும்போது இப்படி வந்து நிற்கிறியே என்ன ஆச்சுன்னு கரண் கேட்டான். உடனே அவளை பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கு அவளுக்கு. உடனே அங்கே ரெண்டு பேர் இருக்கா, அவளை பழி வாங்கணும்னு தானே சொல்லணும். அதை சூர்பனகை என்ன சொல்கிறான்னு கேட்டா, தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரோ மகாபலம் புண்டரீக விசாலாட்சம் சீர கிருஷ்ணா ஜீனாம்பரம். அந்த அழகை சொல்கிறான் முதல் ஸ்லோகமே இதுதான். எத்தனை அழகாக ரெண்டு பேர் இருக்கா தெரியுமா, தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரோ மகாபலம் புண்டரீக விசாலாட்சம் சீர கிருஷ்ணா ஜீனாம்பரம்னு அந்த அழகெல்லாம் மொத்தம் எடுத்து சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேர் இருக்கா. அப்படி மனசில் அந்த அழகு படிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அந்த ஆசை இருக்கு அவளுக்கு, இப்பவும் அந்த அழகு மனசுல நிறக்கு. காது போச்சு, மூக்கு போச்சு, அங்கங்க அவயவங்கள்லாம் பத்திண்டு எரியுது. அந்த சமயத்தில் கூட அந்த அழகு மனசுல வச்சுட்டு இருக்கானா, எப்படிப்பட்டவளா இருக்கணும். அங்க ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னா, அவள் தான் என்னை இப்படி ஆக்கிட்டானா, ஒடிச்சுடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பேரை அனுப்பிச்சான். போ, 14 பேர் அனுப்புறேன், போய் காமி அவளுக்கு எந்த இடங்கிறது அழிச்சுட்டு போகணுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், ஊனு கத்தின்னு மறுபடியும் வந்தா. கரண் வந்து தரை தட்டி, நீ கத்தக்கூடாதுன்னு தானே இப்போ 14 பேர் அனுப்பிச்சிருக்கேன். ராவணன் சொல்லியிருக்கான் சூர்பனகை கிட்ட, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. உன் தொந்தரவு பொறுக்காம தானே 14 பேர் அனுப்பிச்சுட்டு மறுபடியும் வந்து கத்தினா என்ன அர்த்தம்னு கேட்டான். அப்போ சூர்பனகை சொன்னா, முட்டாளே, முதல்ல நான் அழுதது எனக்காக, இப்போ அழகு அந்த 14 பேருக்காக, அந்த 14 பேரையும் கொண்டுட்டான்னு. ஒரே நிமிஷம், ஒரு க்ஷண காலத்தில் 14 பேரை கொண்டுட்டார் அப்படின்னா, அப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சுது கரணுக்கு. உடனே சைன்யத்தை திரட்டுங்கன்னுட்டோம். 14,000 பேருமாக நம்ம வரலாம்னு சொல்லிட்டு, மொத்த பேருமா, இது சாதாரண மனுஷன் இல்லை இப்போ தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிருந்து கிளம்பினான். அந்த இடத்துல பெரிய அந்த சைன்யம் வரத்தினுடைய புழுதியெல்லாம் வந்ததை பார்த்த உடனே பெருமாள் வந்து லக்ஷ்மணனை பார்த்து, சீதா பிராட்டி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வில்லை மாத்திரம் கையில் எடுத்துட்டார். சரத்தை கையில் எடுத்துட்டார். ஒரு வேற எதுவும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக அந்த யுத்தத்துக்கு கிளம்புற. பெரிய சைன்யம் வருது, லக்ஷ்மணா நீ கொஞ்சம் கூட வாந்தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் அதான் தோலாத தனி வீரன் அப்படிங்கிற அப்படி கிளம்புறாராம் பெருமாள். 14,000 பேரை இவர் ஒருத்தராகவே நின்று, சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஆகாசத்திலே பார்த்துட்டு இருக்காளாம். 14,000 பேர் தேர்ல இருந்துட்டு இருக்காளே, ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்காளே, இவர் ஒருத்தர் தனியாக பூமியில நிற்கிறார், ஒரே ஒரு வில்லு மாத்திரம் கொண்டு வந்து நிற்கிறாரே, கதம் யுத்தம் பவிஷ்யதி, யுத்தம் எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்னு ஆகாசத்துல தேவர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாளாம். கீழே ரிஷிகள் மொத்த பேரும் வேடிக்கை பார்க்கறாளாம். யாருக்காவது ஒருத்தருக்கு பெருமாளுக்கு சகாயமானம் தோணித்தானா, அது குலசேகர அவளுக்கு தான் தோணிது, வேற யாருக்கும் தோணலை. அவளுக்கு ஏன் வேடிக்கை பார்க்கறான்னா, ஏகஸ்துராமோ தர்மாத்மா, இவர் தர்ம மூலியம், தர்மம் தானே ஜெயிக்கும், அது எப்படி ஜெயிக்குங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வல்ல மேல ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கச்ச, அந்த அர்த்த அதிக முகூர்த்தேன 1.5 முகூர்த்த காலம், 3 மணி காலம் பெருமாள் யுத்தம் பண்ணியிருக்கார் அவளோட கூட. கர தர கர தரு கண்டன சண்ட பவனா தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன கோஷித விஜய கோஷணா திரிசிரசிரஸ்திருதயதிமிர நிராசபாசரகர திசத்தரக்ஷசஹஸ்ரநலவன விலோலன மகாகலப அசகாய சூர அனபாய சாகச மகித மகாமிருத தரிசன முதித மைதினி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவ்ரண. அழக சொல்ற என்ன கேட்டா, அசகாய சூரன், ஒரு சகாயம் தேவையில்லாத சூரன் அப்படின்னா இவரை தான் சொல்லணும். லக்ஷ்மணன் கூட விட்டுட்டு தனியா வந்தனா வேற யார் அசகாய சூரன். அனபாய சாகசம், ஒரு சாகசம் பண்ண முடியும், 14,000 பேரோட தனியா ஒருத்தரோட போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வர்றாருன்னா எப்படிப்பட்ட சாகசம். சாகசம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதுல அபாயம் இல்லாம காப்பாத்திக்கணும், அது பெரிய விஷயம், அது இவர்கிட்டதான் இருக்கு. அனபாய சாகச, மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்கும்போதும்
கர்ணனுடைய தேர் வந்து பூமியில் அழிந்திருந்தது. கர்ணனுடைய தேராளி வந்து சல்ய மகாராஜா, அவன் சண்டை போட்டுன்னு போயிட்டாரான். கர்ணன் தானே தேரோட்டினான். இந்த போராத காலம் தான் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சாரதியும் கோபிச்சுட்டு போயிட்டாரா. இவன் ஒரு கையால் தேரோட்டின்னு இன்னொரு கையால் யுத்தம் பண்ணுறான். அப்போ அந்த தேர் பூமியில் அழிந்திருந்தது. உடனே கீழே இறங்கிட்டான். அர்ஜுனன் கிட்ட சொன்னான், அர்ஜுனா ஒரு நிமிஷம் பொறுத்துன்ற, இந்த தேரை நானே எடுத்து மேலே வச்சுட்டு நானே ஓட்டி நானே உன் கூட யுத்தம் பண்ணுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கும். அவனே தேரை ஒருத்தனானது தேரை நிமிர்த்தி மேலே கொண்டு வரான் அந்த புஜபலத்தினால. அதுக்கப்புறம் நானே சாரத்தியம் பண்ணி நானே யுத்தம் பண்ணுறேன், அப்படி ஒரு பிரபாவம் அவனுக்கு இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா இதுதான் நல்ல சமயம் அஸ்திரத்தை பிரயோகம் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு மனசு இல்லை, இப்போ போய் எப்படி யுத்தம் பண்ணுறது, அவன் என்னவோ யுத்தத்தில் இல்லையே, அவன் கேட்டிருக்கானே, இப்போ போய் எப்படி யுத்தம் பண்ண முடியும், இப்போ போய் எப்படி அஸ்திரத்தை விட முடியும்னா. கண்ணன் சொன்னான், இதை விட்டா உனக்கு நல்ல சமயம் கிடைக்காது, இப்போ பண்ணு, இதை விட்டான நீ தொலைஞ்ச, நீ சாகசம் பண்ண ஆரம்பிச்சா அது அனப்பாய சாகசம் கிடையாது, கடைசியில் நீ தான் மாட்டிப்பேன், நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னா, நீ எதை சொல்கிறியோ அதை கேட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணி கர்ணனை பண்ணான். இதான் மகா ஆனானப்பட்ட வெல்லுக்கு விஜயன் அப்படிங்கிறவனாக இருந்தால் கூட அனப்பாய சாகசம் கிடையாது, ஒரு சாகசம் எடுத்தால் அபாயம் வரும்னு கண்ணனே எச்சரிக்கையை கொடுக்குறான். ஆனால் பெருமாள் இல்லையோ, அசகாய சூர அனப்பாய சாகசம் திசப்த ரக்ஷசகஸ்ரநலவன விலோலன மகாகலபம். 16,000 பேர் இருக்கச்ச எப்படி இருந்ததுன்னு கேட்டானா, நிறைய புல் காடு ஒன்று இருக்கச்ச, அந்த காட்டுக்குள்ள மதம் பிடிச்ச யானையை விட்டால் எப்படி ஒரு க்ஷண காலத்தில் அழிச்சிடுவோம், இல்லை கரும்பு எடுத்துக்கோங்க, கரும்பு காட்டில் மதம் பிடிச்ச யானை போனால் எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சு கலைஞ்சு தும்பிக்கையில் பிச்சு போட்டு அதை ஒரு ஒரு காமணி காலத்தில் அந்த காட்டை மொத்தமும் நாசம் பண்ணுமோ அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேன். யானைக்கு கரும்பு பிடுங்கி போகிறதுக்கு என்ன வேணும், பலமாக வேணும், ஒன்றும் வேண்டாமே, அந்த மாதிரி பண்ணிட்டாராம். அந்த மாதிரி தான் நீ இருக்கணுங்கிற ஒரு சமயத்தில் தேசிகன் சொல்கிற, நீ அன்றைக்கி ஜனஸ்தானத்தில் அன்றைக்கி யுத்தம் பண்ணும்போது எப்படி 14,000 பேரையும் யானை பிடிச்சி கரும்பு மாதிரி ஆக்கினையும், அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே சஞ்சாரம் பண்ணி இவனுடைய பாபங்களை எல்லாம் போக்கிடுங்கிட்டார். நான் நானும் இப்படி தான் வளர்த்து வச்சிருக்கேன். ஜெய விபுதபதே த்வம் தரிசிதா பீஷ்டதானஹ சகசரசி ஜவாச மேதினிபியாம் வசாபியாம் நலவனமிவம் ருத்ரன்னு பாப்பதா சிம்மதீயம் அப்படிங்கிறார். என்னுடைய கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன், கருட நதி கரையில் திருவேந்திபுரத்தில் நீ அப்படி ஒரு யானை மாதிரி போயின்னு இருக்கும்போது என் மனசில் இருக்கிற பாப்பங்கள் மொத்தத்தையும் ஒழிச்சு விடணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் நிர்மூலமாக கரண் தூஷணம் எல்லாம் அப்படி மாத் தட்டி தோல் தட்டி வந்தவன், எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஆகிட்டார். எல்லாரையும் ஆச்சரியமான யுத்தம் நடந்து முடிஞ்சுதான், தோலாத தனிவீரனாக ஜெயிச்சாரா. மகிதமகாம் ரிததரிசனம் உதிதம் தந்திருஷ்ட்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. பெருமாள் யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அதை சீதா பிராட்டி பார்த்து ரொம்ப ஆனந்தத்தினாலே இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார்னு ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். வால்மீகி சொல்கிறார், சீதா பிராட்டி இன்னைக்கு ஆலிங்கனம் பண்ண மாதிரி இத்தனை நாள் ஆலிங்கனம் பண்ணிட்டதே இல்லையா, அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். பர்த்தாரம் பரிஷ கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு, கிட்டத்தட்ட 23 வருஷமாச்சு, 23 வருஷம் இப்படி ஆலிங்கனம் பண்ணது இல்லையா. என்ன காரணம்னா, தந்திருட்வா சத்ருஹந்தாரம், ஆசிரியர்களுடைய சத்ருக்களை ஒழிச்சுட்டு வந்திருக்கார், மகரிஷிகளுடைய சத்ருக்களை ஒழிச்சுட்டு வந்திருக்கார். அப்போ சத்ருக்களை ஒழிச்சுட்டு பெருமாள் வந்திருக்கார், ஆசிரியர்களுடைய சத்ருக்கள் பாபங்கள், பாபங்களை ஒழிச்சுட்டு பெருமாள் வந்திருக்காருன்னா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஒரு குழந்தைய மோட்சத்துக்கு கூட்டின்னு வர பெருமாள்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சத்ருக்களை ஒழிச்சுட்டு வந்திருக்கார், மகரிஷினாம் சுகாவகம் ஆசிரியர்களுக்கு அபயத்தை கொடுத்துட்டு வந்திருக்கார், அப்போ ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தா வீரம், அந்த வீர புருஷன் இருக்கார் இல்லையோ, 14,000 பேரை யுத்தத்தில் கொண்டுட்டு அப்படி உடம்புல அந்தந்த இடத்துல புண்ணு முன்னும் அப்படி இருக்கும்போது பெருமாள் வரதை பார்த்த உடனேயே பிராட்டி என்ன பண்ணுவார், இவருக்கு நம்ம என்ன பரிசு கொடுக்க போகிறோம். அழகாக வியாக்கியானத்தில் என்ன பண்ணால், காட்டுக்கு பிராட்டி கிளம்பும்போது பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், கிந்த்வாமன்யத வைதேக பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம். எங்கள் அப்பா ஏமாந்து போயிட்டார், கல்யாணத்தில்
ஒரு ஆண் வேஷம் போட்டிருக்கிற பெண்ணுக்கு போய் கொடுத்துட்டார், இல்லை கல்யாணி கொடுத்துட்டார்னு ஒரு வார்த்தை சொன்னாலையும் அது இப்போ ஞாபகம் வந்துதான். இவரையா போய் பெண்ணுன்னு சொன்னோம், 14,000 பேரை கஷணகா முகூர்த்த காலத்தில் பண்ணிட்டு வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், அதனால அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். பபுவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன் கொண்டாடுறார். இந்த ஸ்லோகத்தை திருவாராதனத்தில் நித்தியம் சொல்கிறார். இந்த திருவாரணத்தில் இந்த ஸ்லோகம் சொல்கிறவர்கள் மந்திர உற்பத்தில் பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு வரணுங்கிறதுக்காக பெருமாள் பிராட்டி கிட்டே எப்படி சந்தோஷமாக இருக்கார், பிராட்டி எப்படி சந்தோஷமாக இருக்கார், அதனால் மகரிஷிகளுக்கு சுகம் வந்த மாதிரி நமக்கு பாவங்கள்லாம் போய் நம்மளுடைய சத்ருக்கள்னா யார், சத்ருக்கள் சத்ருனா ஸ்வே உபய பாப்மா பிராத்திருவியா பாப்மானமே வாசிய பிராத்திருவியகம் ஹந்தின்னு பாப்பந்தான் சத்ரு, அதை தான் பெருமாள் ஒழிக்கிறார். அதை ஒழிச்சுட்டு தான் பிராட்டியினுடைய ஒரு கடாட்சம் பெருமாளுக்கே கிடைக்கிறது. அப்போ தான் சரி குழந்தைய நல்லா காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஜனக மகாராஜனுடைய புத்திரியானபடினால வீரபத்னி இவாள்லாம் வீரபத்னியாக இருக்கிறவாள்லாம் அந்த மாதிரி வீரனாக இருக்கக்கூடிய தோளை தான் அணையணும்னு ஆசைப்படுவாள். பெருமாளுக்கு திருத்தோளில் அப்படி இருக்கான், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயில மறந்த வேந்தே என்றுங்கிறார் திருமங்கையாடு. பெருமாள் வில் எடுத்து எடுத்து வில்லெடுத்து 14,000 பேர் அப்படி எப்படி அப்படின்னு மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் அந்த தொழில் தோயறார் பிராட்டி, பிராட்டியினுடைய தொழில் இவள் தோய்ந்து போறார் அப்படி தலையை சாய்ச்சு. அப்படி பிராட்டி தலையை சாய்க்கும் போது வீரபத்திரிகள்லாம் என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டான்னா, தான் அப்படி அவருடைய தோலை அணிஞ்சு பார்க்கும்போது அதுல வில்லு உருத்தணுமா, அந்த தோல் உருத்தணுமா, அப்படி தின்னு இருக்கணுமா, அப்பதான் அவ ஒத்துப்பாளும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லாதார் தோலை அணைந்தால் ஒரு பெண்ணை அணைந்தால் இருக்கும், வேற ஸ்திரீ கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைப்பாளாம். அப்படி அவர்கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வீரபத்னியான படினால. அதான் அங்க சொல்றவர்கள் காட்டு அந்த அசோகோணத்துல சொல்றார் ஹனுமார்கிட்ட, அவர் வரட்டும் வந்து யுத்தம் பண்ணி எனக்கு கூட்டுந்து போகட்டோங்கன்னா அவரால் முடியும். அவர்கிட்ட அப்படி விசுவாசம், அவர் வீரத்துல அப்படி ஒரு விசுவாசம். அது இல்லாட்டான்னு வச்சுக்கோங்க, ஆத்துல தெருவுல பெரிய சண்டை ஒண்ணு வந்துருது. இப்போ இவர் இந்த மாமா போய் எட்டி பார்த்தார், என்னமோ சண்டை இருக்கேன்னா மாமிசனை எங்கே அங்கே போகிறோம் உள்ளே வாங்க முதல்ல அப்படின்னா, இல்லை யாரோ சண்டை போட்டார், யார் சண்டை போட்டால் உங்களுக்கு என்ன முதல்ல நீங்கள் உள்ளே வாங்கும், எல்லாம் உங்களை பற்றி எனக்கு தெரியும், அங்கே போய் நீங்கள் மூக்கு நின்று கடைசியில் வாங்கிட்டு வருவோங்க, ஒன்று வேண்டாம் நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க கதவு சாத்தியெல்லாம் அப்படின்னா, இல்லை அவள் யாராவது வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார், யாராவது வந்து கேட்டால் நான் பேசிக்கிறேன் நீங்கள் உள்ளே போங்கன்னுட்டாவா, என்ன இவர் மேலே அத்தனை விசுவாசம் அவளுக்கு, இவருடைய வீரத்தில் அவ்வளோ விசுவாசம். அந்த மாதிரி இல்லாமல் தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. அப்படி ஆனந்தமாக பிராட்டியோடு கூட பெருமாள் இருந்துட்டு இருக்கச்ச அகம் பண்ணன்னு ஒருத்தன், இந்த 14,000 பேரில் அவங்கத்தன் பொழைச்சான். எப்படி பொழைச்சாங்க பெரிய ரகசியம் அது. நேராக ராவணன் கிட்ட போனான், இந்த விஷயத்தை சொல்றதுக்காக போய் மகாராஜா மகாராஜான்னு போய் கீழே விழறான். அபயம் 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 அப்படின்னா, என்னடா என்ன விஷயம் உன் பெயர் என்னன்னு கேட்டான். அக்கம்பணன் பெயர்னா, அக்கம்பணனா நடுக்கம் இல்லாதவன் அர்த்தம், ஆனா உடம்பு முழுக்க நடுங்கிட்டு இருக்கு. இந்த 14,000 பேர் பெருமாள் பண்ணதை பார்த்து அந்த நடுக்கம் இன்னும் தீரல, உடம்பு முழுக்க என்னடா அக்கம்பணன்கிற இப்படி நடுங்கிறியே என்ன விஷயம்னா, நான் பார்த்த விஷயம் அப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன்னா, என்ன விஷயம் சொல்லுனா முதல்ல அபயம் கொடுங்கன்னுட்டான். ஏன்னா விஷயத்தை சொன்னால் கொன்னுடுவான் ராவணன், முதல்ல அபயம் கொடுக்கறேன்னு சொல்லுங்கோ அப்போதான் சொல்வேன். சரி அபயம் கொடுக்குற என்ன விஷயம் சொல்லுன்னா, ஜனஸ்தானே ஹதஸ்தானே அப்படின்னா, நீங்கள் வச்ச ஜனஸ்தானம் இருக்கோ இல்லையோ ஜனங்கள் இருக்கிற ஸ்தானம், அது பிணஸ்தானம் ஆயிடுச்சு. ஒரே வார்த்தை சொன்னான், ஜனஸ்தானம் பிணஸ்தானம் ஆயிடுத்து, மொத்த வரையும் 14,000 பேரையும் மதம் பண்ணிட்டான் ஒருத்தன் அப்படின்னா, உடனே ராவணன் வாழ ஒருவன் எழுந்தான் உட்கார்ந்து. அது சரி யார் அது, யார் அந்த ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானம் ஆக்கினது யார் அப்படின்னு கேட்டு ராவணன் கேட்டான். அது சரி நீ எப்படி பிழைச்சேன்னு கேட்டான். கதஞ்சித் அகம் ஆகதஹ, நான் எப்படியோ பிழைச்சின்னு வந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும் அந்த விஷயம் அப்புறம் சொல்கிறேன். சரி யார் அது பொண்ணுது யார் அப்படின்னா, ராமோ நாம வ்ருஷஸ்கந்தஹ விருத்தாயதமஹாபுஜஹன்னு ஆரம்பிக்கிறான். அதை வேடிக்கை என்ன கேட்டான், அக்கம்பொருள் அழகு தான் சொல்கிறான், அங்கே ராமன் ஒருத்தர் இருக்கார்,
தோள்னா அவருடைய தோல், தோல் கண்டார், தோலே கண்டார், தொடுகடர் கமலமன்னர், தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டார் அப்படின்னு சொல்றாரு. தோல்னா அவருடைய தோல், நீ சூம்பல் தோல் வச்சுட்டு இருக்க, பத்து தோல் இருக்குது, இருபது வேற ஒண்ணுக்கு. ராமோ நாம ரிஷஸ்கந்த விரத்தாய தமகாம்புஜா, எப்படிப்பட்ட கைகள் அப்படியே அப்படியே ஆஜானு பாகுன்னு சொல்ல, ஆஜானு பாகு சுஷிராக சுழலாட்டகா சுவிக்கிரமகான்னு சொல்றாள். அப்படி முழங்கால் வரைக்கும் இருக்கான் கையெல்லாம், முழங்கால் வரைக்கும் கைகள்னா நமக்கெல்லாம் உட்காண்டா இருக்கும், ராமனுக்கு நிந்தா கூட இருக்கும். ஆஜானு பாகுவா ராமோ நாம ரிஷஸ்கந்த விரத்தாய தமகாம்புஜா, அப்படி ராமன் ஒருத்தன் இருக்க, அவர் தான் இப்படி கொண்டுட்டார் அப்படின்னு அகம்பனன். உடனே ராவணன் கேட்டான், யாரா அவன்? அவன் என்ன இந்திரனா? அவன் என்ன பரமசிவனா? அவன் என்ன ரிஷி ருத்ரகடத்தை சேர்ந்தவனா? எந்த தேவி? யமனா? வருணனா? யாரவன் இப்படி 14,000 பேரை கொன்றான்னா யாரா அவன் அப்படின்னு கேட்டான். அப்ப அகம்பனன் சொன்னான், ராமோ நாம மகா தேஜாஹ ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதாம். மகாராஜா, இந்திரன் சந்திரன் அப்படி யாரும் ஒருத்தரும் பண்ண முடியாது, இந்திரன்ல கிட்டயே வர முடியாது. என்ன 14,000 பேரை இந்திரன் கொண்டான்னு கதை ஏதாவது இருக்கானா? பயந்து ஓடினான்னு கதை இருக்கு. இது மகா தேஜஸ், தேவர்கள்ல யாருக்கும் அந்த தேஜஸ் கிடையாது. பில்லாடினா இவன் தான் ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதாம், இவனை போல பில்லாடி எங்கேயுமே பார்க்க முடியாது மகாராஜா அப்படின்னா அப்படி ஸ்தோத்திரம் பண்றான். திருப்பி இந்திரன் இந்திரன் சாதாரணம், யமனாவது இந்திரனாவது குபேரனாவது, அவ 1,000 பேர் சேர்ந்து வந்தா கூட இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி நேர பார்த்து நடுக்கத்துல அப்படியே கொட்டுறான் எல்லாத்தையும். உடனே ராவணன் கிளம்பிட்டான். அகம்பனன் பார்த்தான், எங்க போறேன்னா நேர அவனை சந்திக்கணும், அவனை போய் கொண்டுட்டு வரப்போறேன். நான் எனக்கு 20 கை இருக்கு இல்லையா, அஸ்திரம் இருக்கு, கத்தி இருக்கு, போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் ஜனஸ்தானத்துல அப்படின்னா அக்கமனை மகாராஜா மன்னிக்கணும் அப்படின்னு உட்காருங்க. அசாத்திய உங்களால் முடியாதுன்னா, அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேண மகாயசாஹ ஆபகாயாஸ்து பூர்ணாயாஹ வேகம் பரிஹரேச்சரைஹி. அசாத்திய குபிதோ ராமஹா, கோபம்னு ஒன்று ராவனுக்கு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, எத்தனை லோகம் முழுக்க மொத்த பேரை சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆபகாயாஸ்து பூர்ணாயா, சுனாமி அடிச்சுன்னு ஒரு தொழில், அந்த சுனாமியை 10 அஸ்திரம் போட்டு அதை நிறுத்துவார், அவரால் முடியும், அவர் அஸ்திரத்தினாலே முடியும். முதல்ல மகாராஜா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீர் மாத்திரம் இல்லை உங்கள் சைன்யத்தோடு சேர்ந்து போனால் கூட அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே உட்காந்து போயிட்டுருக்க அவங்க எழுதி அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே என்னடா அது, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ராவணனுக்கே ரொம்ப சந்தேகம். இப்படி கூட ஒருத்தர் இருப்பார், அவரை அவருடைய வீரியத்தை குறைக்கணும்னா ஒரே வழிதான். அவருடைய பாரியா ஒருத்தி இருக்கா, சீதான் பெயர், இவருடைய தேஜஸ் மொத்தம் அங்கே இருக்கு. அவரை அபகாரம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா தானா டவுன் ஆகிடும், ஒன்றும் பண்ண வேண்டாம். சீதையை அபகாரம் பண்ணியாச்சுன்னா மொத்தமும் தானா குறைஞ்சு போயிடும் அவருக்கு. இதை தவிர நல்ல உபாயம் கிடையாதுன்னு அகம்பனன் தான் முதல்ல சொல்லி கொடுத்தான். சரி, வாஸ்தவம் தான், அகம்பனன் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னு ராவணனுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தேர் எடுத்துட்டு நேரம் மாரீச்சனுடைய இடத்துக்கு வந்து, மாரீச்சா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்னான். மாரீச்சன் கேட்டான், இந்த 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 உனக்கு உபதேசம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டான். எதுக்காக கேட்குற அப்படின்னா, உனக்கு அடியோடு வேண்டாதவன், உன்னை குடும்பத்தோடு கூட படையோடு கூட உன்னை நாசமாக்கணும்னு பிளான் பண்ணி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை தப்பித்தவறிக்கிட்ட ராமன் கிட்ட போகாத, அது மகா தேஜஸ், அது பொசுங்கி போயிடுவது. நீ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்பையா, நீ பாட்டுக்கு திரும்பி போய் சௌக்கியமாக அங்கே போய் உட்காந்து போ, இந்த பக்கம் திரும்பி ஏறுத்து கூட பார்க்காத, தலை வச்சு கூட படுக்காத அப்படின்னா. சரி, மாரிச்ச மாமா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டான், இந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காண்டானா, ஹோன்னு கத்திட்டு சூர்படக்கம் வந்து விழுந்தான். இவன் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை ஏற்பாடு பண்ணான், இப்போ தான் 14,000 பேர் போயா சொல்லியும் கோடு கத்தி உனக்கு புத்தி இருக்கான்னு ஆரம்பித்தான். 14,000 பேரை கொண்டுட்டான்னா ஒன்றும் இல்லாமல் நீ வட்டுக்கு சோக்கியம் வெத்தலை பார்க்க போட்டுன்னு உட்காந்துருக்க, நீயும் ஒரு ராஜாவா, ராட்சஸ ராஜா பேர், இந்திரனை ஜெயித்தவனா, சந்திரனை ஜெயித்தவனா, பூமியில் ஒன்றும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லைன்னு ஓன ஆரம்பித்து பயத்தில் அடிச்சுன்னு அழ ஆரம்பித்தான். இவன் போய் வந்துட்டாலே தலையில் அடிச்சுது, எல்லா கதையெல்லாம் தெரியும், பேசாமல் இருக்கு.
ராவனுக்கு கோபம். எல்லாம் கதை மொத்தமாக தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. பேசாமல் இந்த 14,000 பேரை கொண்டவன் உன்னையே விட்டு வச்சாலோ தெரியலையே, உன்னையும் கொண்டு இருந்தால் சரியாக போயிருப்பான், உன்னையே விட்டு வச்சாலோ தெரியல, உன்னையே விட்டு வச்சார் அப்படின்னா. சூர்பனகர் சொன்னால், அப்படி இல்லை, ஸ்திரீகளை ராமன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஸ்திரீ ஒருத்த முன்னாடி போயிட்டு இருந்தான் வச்சுக்கோங்க, ராமன் ஏறெடுத்து கூட இல்லைனா என்னையும் கொண்டிருப்பான், ஆனால் ஸ்திரீகளை கண்ணால் கூட பார்க்கறது இல்லை, ஏறெடுத்து கூட பார்க்கறது இல்லை, அதான் நான் பொழைச்சின்னு வந்துட்டேன் அப்படின்னா. இப்போ தான் ராவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அந்த அகம்பரனை பார்த்தான். ஏண்டா நீ எப்படி பிழைச்சேன்னா, நான் ஒன்றும் அப்படி தான் பிழைச்சேன், பெண்ணுடை உடுத்தி பிழைச்சேன். அந்த சூர்பனகையோட புடவை ஒன்று இருந்தது, அதை உடுத்தின்னு விட்டாங்க, அதை உடுத்தின்ட்டு தான் அங்கே பெண்ணுடை உடுத்தின்னபடினால என்னடா அது. ராவணன் கேட்டான், இது என்னடா அது, இவன் ஒரு ஆம்பளை ஏதோ பரம புருஷன் சிரேஷ்டன் அப்படி இப்படின்னு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டானா, அப்புறம் அவன் என்ன ஒரு ஆம்பளை, ஒரு ஆண்மைன்னா ஒன்று வேண்டாமா, பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னா அவன் என்ன ஆண்மை, இது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னா. அகம்பனன் சொன்னா, மகாராஜா உங்களுக்கு இது புரியாது, இவ்விடத்து பிரபாவம் வேற, அவ்விடத்து பிரபாவம் வேற. அவர் வந்து புடவை உடுத்தின்னு இருந்தால் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், நீங்கள் புடவை உடுத்தின்னு இருந்தால் விட மாட்டாங்களா. அதனால தான் நான் ஜாக்கிரதையாக என்ன பண்ணேன், லங்கைக்குள்ளே வரைச்சி அந்த புடவை அவுத்து வச்சுட்டு வந்தேன். நான் இங்கே புடவையோட வந்து ஆபத்து, அங்கே புடவை உடுத்தி இல்லாத அங்கே போடுவோம், அதனால் லங்கைக்குள்ளே வரைச்சே ஞாபகம் அதை மடித்து வச்சுட்டு வந்துட்டேன் இந்த இடத்துல அப்படின்னா. உண்மையான புருஷன் அப்படிங்கிறவன் 100 ஸ்திரீயை பார்க்காதவன், பிறர்மனை நோக்காத பேராண்மை அப்படின்னு ஒன்று திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கேன். 100 ஸ்திரீயை பார்க்காதவன் தான் பேராண்மை அவனுக்கு, மற்றவெல்லாம் வெறும் புருஷன். இவன் தான் சத்புருஷன். உத்தம புருஷன் யார் அப்படின்னா, பரஸ்திரியை யார் நேரே பார்க்க கூட இருக்கானோ அவன் சத்புருஷன். ராமன் அப்படி நான் ராம பரதாராம்ச சக்ஷுப்யாம் அப்படி பசியது, நேர பார்க்க கூட மாட்டான். இந்த பெருமையை சீதாதேவியும் கொண்டாடுறார், கைகையும் கொண்டாடுறார், அக்கம்பரனும் கொண்டாடுறார், எல்லாரும் கொண்டாடுறார் பெருமாண்டி இந்த பெருமையை. சூர்பனுக்கு தொந்தரவு பொறுக்க முடியல, சரி போ சூர்பலகின்னு சொல்லிட்டான். ஒரே வழினா சீதை அபகாரம்னு சொல்லிட்டான். அவன் இன்னும் என்ன பண்ண ட்விஸ்ட் பண்ணி அந்த சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேறு சொல்லிட்டான், உனக்கு ஏற்றவன்னு வேறு சொல்லிட்டான். உடனே அந்த எண்ணம் வந்துடுத்து உனக்கு. இவன் வேற சொன்னானா, இவருடைய பிரபாவத்தை சொல்லிட்டானா, சரி அந்த பிரபாவத்தை நிரூபிச்சுடலாம், சீதையை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நேரம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் மாரீச்சனுடைய இடத்துக்கு வந்து திருப்பி மாரீச்சா இந்த ஒரு அநியாயம் கேட்டியா, ஒன்றுமே காரணம் இல்லாமல் 14,000 பேரை கொண்டுட்டாராம் ஒரு தாபசன், அவனுக்கே ராஜ்யம் கிடையாது, அவனை ராஜ்யத்துலேருந்து விரட்டி விட்டுட்டான். ஆமாம் அங்கிருந்து இங்கே வந்து நம்ம இடத்துக்கு வந்து 14,000 பேரை கொள்றதாவது என்ன அநியாயம், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும், நானும் ராட்சசன் நீ ராட்சசன், சும்மா இருந்தால் என்ன அர்த்தம், வா போகலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் கிளம்பி விட்டான். மாரீச்சன் சொன்னான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, நீ சரியாக புரிஞ்சிக்கல, ராமன் கிட்ட தர்மம் தவிர வேறு கிடையாதுப்பா, இப்பவும் கெட்டு போயிடுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு, 14,000 பேர் போயிட்டாளா அதோட போயிடுது நிம்மதி, தலை முழுகிட்டு போயிடுது, நீ சௌக்கியமாக இருக்கலாம், இல்லை திருப்பி போனாலும் குடும்பத்தோடு உனக்கு நாசம் வரும். நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், சின்ன வயசில் விஸ்வாமித்திரர் யாகத்தில் அஜாத வியஞ்சன ஸ்ரீமான் பாலகா சியாமகா சுபேக்ஷணகா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒன்று வந்தது, கையில் வில்லு வச்சுட்டு இருந்தது. நம்மாத்து குழந்தைகள்லாம் பொம்மை வில்லு வச்சுட்டு இருக்கா மாதிரி இந்த குழந்தை வச்சுட்டு இருக்குன்னு நான் நினச்சேன், இது வில்லு வச்சுட்டு விளையாட போகிறது அப்படின்னு நினச்சேன். ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணாலே பார்க்கலாம், ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி அடிச்சது மாமரத்தை பேத்ததுங்கிறாங்க, அந்த மாதிரி அடித்து தள்ளி என்னை சமுத்திரத்தில் தள்ளிடுது. எனக்கு அப்போவாவது புத்தி வந்துருக்கணும், அப்போயே தெரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2வது தடவை காட்டில் இப்படி போயிட்டு இருக்கும்போது மாரிச்சன் என்ன பண்ணுவான் கேட்டால், மான் வேஷம் போட்டுவான், போட்டு இப்படி ரிஷிகள் கிட்ட போவான், ரிஷிகளுக்கெல்லாம் மான்னா ரொம்ப பிடிக்கும், உடனே அந்த மானை கொண்டு போய் பக்கத்தில் கூட்டி வச்சு தடவி கொடுப்பான். அவள் கிட்ட போனவுடனே திடீர்னு ராட்சசனா மாதிரி அவளை கொண்டுடுவான், இது அவனுக்கு ஒரு வேடிக்கை. இதை பண்ணிட்டு இருந்தான், இப்படியே மான் வேஷம் போட்டுன்னு ரிஷிகள் எல்லாம் ஏமாத்திட்டு இருந்தேன். அங்கே ரெண்டு பேர் இதே மாதிரி ரிஷிகளாக தாபச வேஷத்தில் ஜடாமுடியெல்லாம் தரிச்சுட்டு ரெண்டு பேர் வந்தான், நானும் எனக்கு சகா ஒருத்தன் கூட இன்னொருத்தன், நாங்கள் ரெண்டு பேருமா அப்படி இவா ரெண்டு பேர் இருக்கிறோம், நாம் ரெண்டு பேருமா போய் வாட பங்கு போட்டு போவோம் அப்படிங்கிறத நாம் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனோம். நான் அந்த ரிஷியை மெதுவாக போய் அவரை ஏமாற்றி சாப்பிட்டு விடலான்னு
நாம் போய் மெதுவா அப்படி அவர்கிட்ட நெருங்கி பழகின போது அவர் அந்த வில்லை எடுத்தார். அவர் வில்லை எடுக்கிற லாகவத்தை பார்த்து அவர் முகத்தை பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுட்டான், மாரிச்சன். ஓ, இவர் அவர்னு புரிஞ்சுட்டான். உடனே பிடிச்சாலே ஓட்டம், அந்த இடத்துல நூற்ற மாட்டின்ட்டான். அவனை லக்ஷ்மணன் கொண்டுட்டார். அந்த இடத்துல ஓட ஆரம்பித்தவன் நேர இந்த இடத்துக்கு வந்து ஆசிரமம் கட்டின்னு இருக்கேன், இனிமே நான் எங்கேயும் போறதில்லை. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே ரெண்டு அட்டாக் ஆகிடுது, மூணாவது அட்டாக் என்ன டாக்டரே தானே சொல்கிறார், ரெண்டு அட்டாக் ஆகிட்டு ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு தானே சொல்கிறார். அப்போ ரெண்டு அட்டாக் ஆகிடுது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே ராமன்ற பேச்சே பேசாத என்கிட்ட. விரக்ஷே விரக்ஷே சபஸ்யாமி சீலகிருஷ்ணாதினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தம் இவாந்தகம். எந்த மரத்தை பார்த்தாலும் ராமனை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரே பயமாக இருக்கு என்கிட்ட. ராமன் கச்ச ர அப்படின்னு நீ ஆரம்பித்தாலே பயம் எனக்கு. ரகாராதீனி ராமானி ராமஸ்திரத்ய ராவண ரத்னானி ச ரதாஸ்தைவ த்ராசம் சஞ்சனயந்தி மே. ர ரத்னங்கிறதுக்கா ர அப்படின்னா உடனே நடுங்குறணும், ரத்தங்கிறதுக்கா ரான்னு சொன்னால் நடுங்குறணும். ரான்னு பேரை கேட்டாலே ஆரம்பித்தாலே பயமாக இருக்கு எனக்கு. எந்த மரத்தை பார்த்தாலும் ராமனுடைய காட்சியாக இருக்கு அப்படின்னு மாரிச்சன் தன்னுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்கிறான். வேண்டாம்பா தேவன் திரும்பி போயிடுவான். அது சிங்கம், சுத்தஸ்துவயானபோதயிதும் யோக்யா. குகைக்குள்ள சுகமா படுத்துட்டு இருக்கிற சிங்கத்தை போய் எந்த மானாவது போய் எழுப்புமா? நீ எழுப்பாதரா, இந்த சிம்மம் தூங்கின்னு இருக்கு, அது போய் எழுப்பாத. தயவு பண்ணி சொன்ன கேளு, திரும்பி போயிடு, இந்த இடத்துல வரவே வராத அப்படின்னு மாரியச்சன் நிறையா கிதத்தெல்லாம் எடுத்து சொல்லி சுலபா புருஷாராதன்னு சததம் பிரியவாதினா யார் யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்காதப்பா. எல்லாரும் பிரியத்தை நிறையா பேர் சொல்லுவா, ஆனால் ஹிதத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்பிரியசா பச்சியசா பக்தா ஸ்ரோதா சதுர்லபா. நான் சொல்கிறேன், தயவு பண்ணி கேட்டு குலத்தோடு பொழைச்சிப்போ, திரும்பி போயிடு. யார் என்ன பண்ணால் உனக்கு என்ன, நீ திரும்பி போயிடு. சூர்படகு சொல்கிறாளேன்னு வராத, அவளை தொலைச்சிக்கிட்டு முதல்ல, அப்போதான் நீ உருப்பிட முடியும் அப்படின்னா மாரியச்சன் சொன்னான். ஆனால் அந்த ராவணனுக்கு சூர்பனகை கடைசியில் சொன்ன வார்த்தை உங்கள் மனசில் இருக்குது, அந்த சீதையனுடைய அழகுக்கு நீ தான் ஏற்றணும் சொல்லி வச்சுட்டான். அவன் சொன்னான், இப்போ நீ என் கூட வருவியா மாட்டேன், உங்கூட வந்தான்னா அவள் ரெண்டு தடவை விட்டுட்டார், போனால் போயிட்டு போதும் பொழைச்சிட்டேன், மூணாம் தடவை விடுவாருங்கிறது சம்சயம்தான் அப்படின்னா மாரியச்சன். ராவணன் சொன்னா, அங்கே போனால் பெருமாள் விடுவாருன்னு சம்சயம், ஆனால் நான் விட மாட்டேன், உன் கொண்டுவேன், நீ போகலன்னு வச்சுக்கோ, உன்னை நான் கொண்டுவேன். அந்த இடத்துல சம்சயம், இங்கே சம்சயம் கிடையாதுன்னா சரி வந்து தொலைகிறேன், எனக்கு அவர் கையாலே சாகுந்திருக்கு அவ்வளோதானே, சரி வா போகலாம். இதானே மசி மாரீச்சான், இப்போதான் நீ மாரீச்சன்னா ராவணன் பட்டத்தை கொடுத்தான். வா போகலான்னு அவனையும் கூட்டின்னு ஒரு மிருகவேஷத்தை போட்டுன்னு மாரீச்சன் ஓடி வர, ராம ராம அபிராமோசம் ஆச்சரியமான மிருகமாக இருக்கான். அசம்பவே ஹேமமயஸ்ய ஜந்தோஹும், ஸ்வர்ணமயமான மிருகம் யாராவது பார்த்துருக்காளோ? அப்படியே மேலே இருக்கக்கூடிய புள்ளிகள்லாம் அப்படியே ஒன்று ஒன்றும் ஒரு முத்து பதிச்சா மாதிரி இருக்குது, ரத்தனம் பதிச்சா மாதிரி இருக்குது, அது தோல் மொத்தமும் ஸ்வர்ணமாக இருக்குது. இதை பார்த்து சீதா பிராட்டி பூ பறிக்க போனவர் இதை பார்த்து, என்ன அழகாக இருக்குது, என்ன இருக்குது, வாங்கலாம், இங்கே வாங்கோ வாங்கோ வாங்கோ, வந்து பாருங்கோ, எத்தனை எத்தனை ஆச்சரியமானு மானு துள்ளி துள்ளி போகிறது பாருங்கோ, அது ஓடுறதே அழகாக இருக்கே, அது ஸ்வரமே ரொம்ப நல்லா இருக்கே, அது பக்கத்தில் மான் எதுவுமே இல்லை வாங்கணும், பக்கத்தில் மான் எதுவும் வரமாட்டேங்கிறதான், பக்கத்தில் ஏதாவது மான் கிட்ட வந்ததுன்னா இந்த ராட்சச வாடை அடிக்கிறதோ இல்லையோ, இது போயிடுவது பயந்து. இப்படி கூப்பிட்றா, உடனே ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் உள்ளே ஓடி வந்தா, லக்ஷ்மணன் பார்த்தார், ராமன் பார்த்தார், லக்ஷ்மணன் என்னது அப்படின்னு, அது பாருங்க மானை எவ்வளோ அழகாக இருக்கணும், அது மான் இல்லை அது மாரீச்சன்னு பார்த்த மாத்திரத்தில் லக்ஷ்மணன் தெளிவாக சொல்லிட்டான், அது மான் இல்லை அது மாரீச்சன்னா, அது மாரீச்சன்னா மான் வேஷம் போட்டுன்னு வந்துருக்கான், எங்கே எங்கே போயின்னு இருக்கான், எல்லாரையும் ஊரை ஏமாத்தின்னு இது கூடவா தெரியாது அப்படின்னு. எனக்கு அந்த தோல் வேணும்னா யார் வேணா இருக்கட்டும், இவன் மானா இருந்தானா இந்த மானை அப்படியே எடுத்துன்னு போய் நான் நாட்டுக்கு போய் நன்னா வளர்ப்பேன், இந்த மான் குட்டியை அரண்மனையில் வச்சு வளர்க்கணும், அரண்மனைக்கே அழகாக இருக்கும், ஊரில் இருப்பான் மொத்த பேர் இந்த மானை பார்க்கணும்னு வருவான். அப்படி இல்லையா, இந்த மானுடைய தோல் இருக்கும் இல்லையோ, அது அஜினத கிருஷ்ணாஜினம், அதை நாம் எடுத்துன்னு போகிறோம், இந்த மாதிரி தோல் எங்கேயுமே கிடைக்காதுன்னா. பெருமாள் சொன்னார், இத்தனை வருஷ காலத்தில் இப்போ தான் ஒன்று ஆசைப்பட்டு கேட்குறாரு, இது வரைக்கும் எதுவும் கேட்குறதில்ல, கேட்குறது நல்லதாக கேட்கக்கூடாது, இப்போ கேட்டு வச்சுருக்கேன். இத்தனை வருஷ காலத்தில் காட்டுக்கு வரைச்ச ஏதாவது ஒன்று கேட்கலாம் முடியும், 13 வருஷம் ஆகிடுது காட்டில் வந்து,
ஒரு அதிர்ந்து வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ எப்பவும் ஸ்தோத்திரம்தான். ஆமாம், தெரியாது உங்கள் அப்பாவை பற்றி அப்படின்னு ஆரம்பிக்கலாமோ இல்லையோ? ஆரம்பித்ததே கிடையாது. எப்பவும் மெதுவான வார்த்தையே பேசின்னு இருக்கிற இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை கேட்குறானா? அப்போ நான் கொடுக்க வேண்டாமா லட்சுமணா? ஊரில் மற்ற பேர் அதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன கேட்குறாலோ அதை கொடுக்கணும். மனைவி சொல்ல கேட்கணுங்க. மனைவி சொல்ல கேட்டால் என்ன வந்துருது இங்கே தெரியுதுங்க. ராமாயணத்தில் பெரிய ரகசியம் இருக்கு. இந்த ஒருத்தர் என்ன பண்ணா சவால் விட்டார், மனைவி பேச கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் அவள் தனியாக முன்னாடி வாங்க பார்க்கலாம் அப்படின்னா. ஒருத்தரும் வரல, ஒருத்தனே ஒருத்தன் மாத்திரம் வந்துட்டான். உடனே என்னடா தைரியம், எந்த தைரியம் இருந்தால் முன்னாடி வருவேன், நீ என்ன மனைவி சொல்ல கேட்காதவனா, எந்த தைரியத்தில் முன்னாடி வரேன்னா. அவன் சொன்னான், என் மனைவி தான் சொல்லி அனுப்பிச்சா, கூட்டத்தில் நிற்காதவங்க தனியாக நிலுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா. நம்ம பெருமாளுக்கே இந்த கதி அது சில விஷயங்கள்லாம் காமிக்கிறேன், அது நாளைக்கு சொல்கிறேன். அப்போது பெருமாள் அந்த மான் பின்னாடி லக்ஷ்மணன் நீ சீதா பிராட்டியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மான் பின்னாடி போக, அங்கே போய் கடைசியில் எங்கேயோ கூட்டின்னு போயிடுது மானா, ரொம்ப தூரம் கூட்டின்னு போய் ஹா சீதே லக்ஷ்மணா அப்படின்னு கத்தி பிராணத்தியாகம் பண்ண. உடனே லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா போலையா, சத்தம் கேட்கலையா உனக்கு, கிளம்பி போ. உடனே கிளம்பி போனார் பிராட்டி. ஏம்மா பதட்டம், ஒன்றும் இல்லை, இது ஸ்ரீராமன் அண்ணாவுடைய குரல் இல்லை இது. அம்மா தேவதானம் யக்ஷர் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் யார் மொத்த பேரும் சேர்ந்து வந்தாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கவலையே படாதுங்க. எனக்கு நல்லா தெரியும், 14,000 பேர் இப்போ தானே வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மாரிச்சனாவது ஏதாவது பண்ணுறதாவது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கவலையே படாதுங்கோ அப்படின்னா. சீதா பிராட்டி அதிர்ந்து போயிட்டார், என்னடா பேசுற நீ, ஒரு அண்ணாவுக்கு ஆபத்துன்னா போகணும்னு தோணுது அவனுக்கு, வெறுவலை நின்று என்ன இப்படி நிற்கிறீ, மரம் மாதிரி நிற்கிறிய, உடம்பு துடிக்கல உனக்கு, உடனே ஓடணும் தோணலை, இப்படி கூட ஒருத்தன் கைங்கறி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு வந்திருப்பான்னு ஆரம்பிச்சிட்டான். இல்லை சொன்னார், இல்லைம்மா மன்னிச்சுக்கணும், இன்னொரு காரணம் சொன்னார் லக்ஷ்மணர், என்னதான் ஆனாலும் அப்படியே இருந்தாலும் ஒரு வீரபுருஷனாக இருக்கிறவன் கடைசி காலத்தில் என்னை காப்பாற்று ஹாராக கத்த மாட்டான், வீரபுருஷன் கம்பீரமாக இருப்பானே தவிர இப்படி கடைசியில் கூச்சல்லாம் போட மாட்டான். ராமன் மாதிரி தீரபுருஷன் கூச்சல் போடுறதாவது அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்கள் தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு லக்ஷ்மணன். இச்சரித்தும் வினசியந்தும் ராமம் லக்ஷ்மண மத்கிருத்தே உபன்யாசத்தில் சொல்ல மாட்டான் சிலதெல்லாம். சீதா பிராட்டி என்ன சொன்னார்னா, நீ என் மேலே ஆசைப்பட்டு நீ பிளான் பண்ணி வந்திருக்க, ராமன் என்னைக்காவது போன அப்புறம் சீதா பிராட்டி அடைஞ்சு விடலாம் அப்படின்னு என் மேலே ஆசைப்பட்டு வந்திருக்க, பரதன் ஒன்று அனுப்பிச்சிருக்கான்னு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லுவாளோ, துடிச்சு போயிட்டேன். அம்மா உம்மா அந்த தேவதைகள் தான் ரட்சிக்கணும், பெருமாள் சொன்ன ஆஜ்யை மீறி நான் போகிறேன், இப்போ இந்த இடத்துல போகிறேன், லக்ஷ்மணுக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லையா, இப்படி கொஞ்ச தூரம் போகிறார் இப்படி திரும்பி வர்றார், பிராட்டி நல்லா இருக்காரா பார்க்குற, மறுபடியும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வர்றார், இவர் நல்லா இருக்காரா பார்க்குற, மறுபடியும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வர்றார், பிராட்டியோ பயத்தில் அடிச்சுட்டு அடறாரா, வேண்டாம் போகாமல் இப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட தேவதைகள் மேலே பாரத்தை போட்டுட்டு லக்ஷ்மண பெருமாள் அதி வேகமாக போகச்சு எதிர்க்க ராமன் வந்துட்டு, லக்ஷ்மணா நீ பண்ணது அனுச்சித்தம்னு விட்டேன், நான் சொன்ன வார்த்தையை மீறிட்டே இல்லையா அப்படின்ட்டார் பெருமாள். அங்கே அவர் சொன்னதையும் கேட்கணும், இங்கே இவர் சொன்னதையும் கேட்கணும், நான் சொன்ன நீ கேட்கல இல்லை மீறிட்டே இல்லை அப்படிங்கிறது. இங்கிலீஷில் லக்ஷ்மன் ஒரு கோயம் ஒன்று இருக்குது, எல்லாரும் படிக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சவெல்லாம் படிக்கும் போனால் இருக்கும், ஏன்னா இந்த வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்கான், லக்ஷ்மண் அப்படின்னு பெயர் முடிஞ்சால் டவுன்லோட் கிடைக்கல, இல்லாட்டா அனுப்புகிறேன், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படி ரொம்ப அழகாக இருக்கும். இவா ரெண்டு பேரும் சம்பாதம் தான், கிட்டத்தட்ட 4 பக்கம் இருக்குது, பெருமா அதாவது லக்ஷ்மண பெருமாளும் சீதா பிராட்டியும் பேசின விஷயம்தான் இருக்குது. அது கேட்க முடியாத வார்த்தையை கேட்டுட்டார் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதனுடைய பலன்தான் கடைசி காலத்தில் பெருமாள் வந்து பிராட்டியை சொல்கிறார், ராமனுடைய கிரகத்தில் இருந்து உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு இல்லையோ, அது இப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு. சீதா பிராட்டிக்கு அந்த அந்த இது தெரியணும், அந்த வலி தெரியணும், சாதாரணமாக வச்சுக்கோங்க பெருமாள் பிராட்டி இல்லாமல், இல்லாட்டா மனுஷாளுக்கு புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்க, தப்பே இல்லாத ஒருத்தனை போய் தோஷ ஆரோபணம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய தோஷம், அது எப்படி கைங்கறி மன்னன் வந்திருக்காரு. அதனால் பெருமாளே பிராட்டியை பற்றி சொல்லிட்டேன், அதனால் அந்த பிராட்டி அங்கே என்ன பண்ணுறாரு தெரியுமோ இல்லையோ, சீதா அமாரோபய சௌமித்ரே லக்ஷ்மணா அந்த அக்னியை கொண்டு வா, லக்ஷ்மணன் சொல்கிறேன், லக்ஷ்மணா அக்னியை கொண்டு வா, நான் அக்னியில் விடறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறதுக்கு காரணம்
இவர் அந்த இடத்துல சாட்சியாக இருக்காரு அப்படின்னா. அப்புறம் பிராட்டி ரொம்ப அடறை, லக்ஷ்மணனை போய் இப்படி சொல்லிட்டோமேனு, அது விஷயம் இருக்கு. ஆனால் சொல்லக்கூடாத வார்த்தை ஒன்று சொல்லிட்டா இருப்போம். இதெல்லாம் சங்கல்பம், அவள் சங்கல்பத்தினாலே இப்படி நடக்கிறது. மொத்தமும் தேவகாரியம் நடக்கணும், ரிஷி காரியம் நடக்கணும், நீ எத்தனையோ காரியங்கள்லாம் நடக்கணும். சீதா பிராட்டி இருக்காளோ இல்லையோ தெரியலையேடான்னு அழுதுண்டே ஓடி வந்து ஆசிரமத்தில் சீதை இல்லைன்னு ஓன அழ ஆரம்பிச்சுட்டார். எங்கம்மா இருக்க, என்னை விட்டு நீ எங்கே போயிருக்க, மரத்து முன்னாடி ஒழிஞ்சின்னு இருக்கியா, விளையாட்டெல்லாம் காமிக்காத, என் உயிர் எதுவுமே தாங்காது, எங்கேயாவது ஒழிஞ்சின்னு இருந்தால் உடனே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரமாக போய் தேடுறாரா பெருமாள். அசோக மரமே, இங்கே பின்னாடி சீதா பிராட்டி இருக்காளா, சூத்தமே சீதா பிராட்டி எந்த இடத்துல இருக்காளோ சொல்லுன்னு ஒவ்வொரு மரமாக போய் தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டு இங்கே இருக்காளா அங்கே இருக்காளா அங்கே இருக்கான்னு ஓனும் அழுதுன்னு இருக்கும்போது ஸ்திரீ சங்கீனாமிதி தசாம் அப்படிங்கிறார். சம்சாரிகளுடைய கஷ்டத்தை காமிக்கிறாரா பெருமாள் அந்த இடத்துல. இந்த மாதிரி அதிக பாசம் வச்சான்னா கடைசியில் இந்த மாதிரி தான் அல்லோலப்படணும் அப்படிங்கிறத பெருமாள் காண்பிக்கிறார். எந்த வஸ்துவிலையுமே அதிக பாசம் வச்சானே இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னா. அந்த பத்மபுராணத்தில் ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த சமயத்தில் அப்படியே ஆகாசத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் போயிட்டு இருந்தாள். போயிட்டு இருக்கும்போது இப்போ அழுதுன்னு இருக்காரு, அப்போ தான் கேடு அழுதுன்னு இருக்காரு, ஒவ்வொரு மரமாக கட்டின்னு அழுதுன்னு இருக்காரு. பார்வதி தேவி கேட்டாலாம், இது என்னது நீங்கள் பாட்டுக்கு ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமேனு ஒரு மந்திரம் சொல்லுங்கோ, அந்த ராமர் பார்த்தா அழுதுன் இருக்காரு, அப்போ இது என்ன சகஸ்ரநாம தத்துலேன்னு வேறு சொல்லிருக்கோங்கோ, என்ன புரியலையேன்னா. இதை எங்கிட்ட கேட்காத அவர்கிட்டே போய் கேளுன்ட்டார். பார்வதி தேவி அங்கேருந்து கேடு இறங்கி வந்தாளாம். அவள் ஒரு மரத்தை பின்னாடி ஒழிஞ்சுட்டாளாம். இவர் அந்த மரத்துக்கு வரப்போகிறார். ஆனால் மரத்தை பின்னாடி ஒழிஞ்சு இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னா, அப்போது பெருமாள் அந்த மரத்துலேயும் பார்த்து திடீர்னு, பார்வதி நீயே இங்கே வந்தனா என்ன என்ன அப்படின்னா, பேசாமல் நான் பாட்டுக்கு ட்ராமா போட்டு சீக்கிரம் போய்டு நினச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கதை புராணத்தில் இருக்குது. அதை வந்து யாதவா விதை வியாக்கியானத்திலாம் எடுத்திருக்கான், பெரியவாள்லாம் எடுத்திருக்கார் அந்த கதை. அதனால் இது அபிநயம் நமக்கு காண்பிக்கிறார். ஸ்திரீ சங்கீனாம் இது தசாம் பிரதயம் ஸ்தஜான, அப்படியே கோதாவரி நதியில் வந்து கோதாவரியே நீயாவது காமிக்கக்கூடாதான்னு, பக்கத்தில் மானெல்லாம் இருக்கு நீனாவது காமிக்கக்கூடாதா அப்படின்னு இப்படிலாம் கதறிட்டு இருக்கார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த லக்ஷ்மண பிராட்டி, லக்ஷ்மணனை அனுப்பிச்ச அப்புறம் ராவணன் வரானோ இந்த பர்ணசாலையில். அப்போ பிராட்டி என்ன பண்ண, அப்பா நல்ல வேளை ஒரு பிராமணர் வந்தார், நமக்கு ஒரு ஆபத்து நீங்கிது, ஒரு ராட்சசன் வந்தால் கஷ்டம், ஒரு பிராமணர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு உட்காந்து வச்சு அவருக்கு ஆசனங்கள்லாம் சமர்ப்பிச்சு, என்ன நீங்கள் யாருன்னு கேட்டார் ராவணன். என்ன தங்கதையெல்லாம் சொன்னார். இப்படி வாசலில் எட்டி எட்டி பார்க்குறாள், அவள்லாம் வந்துடுறாளா வந்துடுறாளா. உடனே நீங்கள் யாருனா, நான் விஸ்வரசுருடைய புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மெதுவாக உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என் கூட வந்துடும் ஆரம்பிச்சிட்டான். ரூபத்தை களைஞ்சான், ராட்சச ரூபத்தை போட்டுன்னா ஐயோ ஐயோன்னு ஆரம்பிச்சிட்டான். கண்ணாப்னா நிந்தை பண்ணார், ஆனால் கையால் பிடிச்சி அபகாரம் பண்ணி நேராக போகும்போது அண்ணான்னு ஒரு குறை கேட்டது. என்ன பார்த்தா, எங்கே போகிற கொஞ்சம் இருன்னு ஜட்டாயு நிற்கிறேன், கொஞ்சம் இருந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மகா யுத்தம் சிறகுனாலே ராவணனுடைய தேர் கொடியை அறுத்து, ராவனுடைய சாரதியை தள்ளி, ராவனுடைய குதிரைகளை அறுத்து, ராவனுடைய தேரை உடைச்சி, ராவனை கீழே தரையில் நிற்க பண்ணி மேலே அவனை குத்தி அவனுடைய கையில் குத்துறாராம். கையில் குத்தினா கை போயிடும், உடனே மறுபடியும் இன்னொரு கை முளைக்குமா அவனுக்கு. இப்படியே முளைச்சி இவர் தொந்தரவு பொறுக்க முடியாமல் ராவணன் ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இருந்தான், அது திவ்யமான கத்தி ஒன்று, அந்த கத்தியை எடுத்து ஜட்டாயனுடைய சிறகை வெட்டிட்டான். அதுக்கப்புறம்தான் சீதா பிராட்டி அவன் மறுபடியும் கவர்ந்து போக முடியாச்சு. ஜடாயு அப்படியே பிராணத்தியாகம் பண்ணுற மாதிரி கீழே விழ, பெருமாளுக்காக உயிரை கூட கொடுக்குறேன்னு பிராட்டி ஜடாயுக்கு ஒரு கடாட்சத்தை பண்ண, நீ இந்த விஷயத்தை பெருமாளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். ராவணன் அபகாரம் பண்ணிட்டு போகச்ச பெருமாளுக்கு இப்படி இல்லாமல் அப்படி தவிச்சின்னு போய் லக்ஷ்மண பெருமாள் ஆறுதல் சொன்னார், நம்ம அப்படியே போய் தேடி பார்க்கலாம் எங்கேயாவது வாங்குவோம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கச்ச, நடுவில் சீதா பிராட்டி ஓடின இடத்துல அந்த பூவெல்லாம் சிந்தி இருக்கு. ஐயோ ராட்சசால் ரெண்டு பேர் சீதா பிராட்டியை பக்ஷணம் பண்ணுறதுக்காக சண்டை போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பெருமாள் பார்த்துன்னு, அப்புறம் தேர் கிடக்கிறது இது கிடக்கிறது எல்லாம் பார்த்து நடுவில் ஏதோ சத்தம் கேட்டதுன்னு பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்காரு ஜடாயு. யா மோஷதி மிவாயுஷ்மன்னு யாரை தேடிட்டு போகிறவங்களோ, சா தேவி மமச்சப்ராணாக ராவணே நௌபயம் கிருதம், அந்த தேவியையும் என்னுடைய பிராணனையும் ராவணன் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொன்ன. உடனே பெருமாள் அந்த ஜட்டாயு பக்ஷியை இழுத்து தம் அடியில் போட்டுக்கிறார். போட்டுன்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா,
ராவணன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவன் தான் சீதாதேவி அபகாரம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கோ, இந்த ராவணன் அபகாரம் பண்ணிட்டு போன முகூர்த்தம் இருக்கும் இல்லையோ வேலை, அதுக்கு பிந்தம்னு பெயரான். பிந்தோ நாம முகூர்த்தோசோ. அந்த முகூர்த்தத்தில் என்ன கேட்டால், யாருக்கு பைசா நஷ்டமாக இருந்தோ அவளுக்கு அது திரும்பி கிடச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்தம். இவன் அந்த இந்த பிராட்டி அபகாரம் பண்ணுறவன் நாள் பார்த்துன்னு வரலையா, லக்னங்கள்லாம் பார்த்துன்னா வரணும், அதெல்லாம் ஒன்று பார்க்காம தம்பாட்டுக்கு வந்துட்டான், அதனால் அவனுக்கு காரியம் நடக்காது, உமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் ஜடாஜி சொல்லிட்டேன். அதனால் கவலைப்பட வேண்டும். ராவணங்கிறவன் யார் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டான். ராவணங்கிறவன் தெற்கு பக்கம் இருக்கான் அப்படின்னு ஆரம்பித்து ஜடாஜி மெதுவாக சொல்லும் போதே வாயிலிருந்து ரத்தங்கள்லாம் வர இவர் ஆஸ்வாசப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பாதி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜடாஜி பிராணத்தியாகம் பண்ணிட்டேன். பெருமாள் அவரை எடுத்து வச்சுட்டு தம்மடியில் வச்சுட்டவர் ஓன்னு அழுதார். இந்த மாதிரி பரம சுகிருத்து ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜடாயுக்காக அழுது லக்ஷ்மணா கொஞ்சம் அந்த சுள்ளிகளெல்லாம் பொறுக்கிண்டு வா, ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சம்ஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷா லக்ஷித பக்தஜன தாட்சிண்யா. இங்கே பக்தஜன தாட்சிணியங்கிறது கிடைக்கிறோம். அதாவது பெருமாளுடைய கல்யாண குணங்களில் தாட்சிணியம்னு ஒன்று தெரியலாம். இந்த இடத்துல இந்த ஜடாயை தம்பாட்டுக்கு விட்டுட்டு போகலாமோ இல்லையோ, இதுக்கு என்ன ஆனால் என்ன, அதாவது ஒரு பட்சி ஒன்று வந்தது ஏதோ பண்ணிது அப்படியே தனியாக அது பாட்டுக்கு போனால் போயிட்டு விட்டுட்டு போகலாமோ இல்லையோ, அதை விட்டுட்டு போக முடியாமல் லக்ஷ்மணனை கூட்டின்னு வந்து அந்த இதெல்லாம் சொல்லியெல்லாம் பொறுக்கி வச்சு அதுக்கு தீ மூட்டி அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி யாகதிஹி யஜ்ஜசீலானாம் ஆஹிதாக்னேஷ்டயாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் தாம் கதிம். யாகம் பண்ணவாளுக்கு என்ன கதி உண்டோ, மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு என்ன கதி உண்டோ, அந்த கதிக்கு நான் ஒன்று அனுப்புகிறேன், நான் சொல்கிறேன் நீ போங்கிறேன். அது அனுப்புறேன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஜடாயு என்ன பண்ணித்து அப்படின்னா, அது என்ன பண்ணித்துங்கிறது இருக்கட்டும், அதை மோட்சம் வேணுமா வேண்டாமா கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமாங்கிறத கையில் வச்சுட்டு இருக்கார் இவர் தானே. எத்தனை தேவதைகள் என்ன இருந்தாலும் யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பை ஒப்படைச்சாலும் அந்த மோட்சத்தை கொடுக்குற பொறுப்பு பகவான் தன் கையில் தானே வச்சுருக்கான், அதை இன்னொருத்தர் கையில் கொடுக்கலையோ. அந்த ஒரு பாவத்தில் சொல்கிறார், நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு ஜடாயுவை அந்த வைகுந்தத்துக்கு அனுப்புகிறார் பெருமாள். அதான் அன்று ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி அப்படிங்கிறார். அப்போது ஏதோ ஒரு சின்ன பட்சி தானே, இதுக்கு எக்கேடுகிட்டு போனால் என்ன, அப்புறம் ஏதோ வந்து போயிடுத்து வா போகலாம்னு கிளம்பாமல் அந்த துக்கத்தில் கூட அந்த ஜடாயுவை விட்டு போக முடியாமல் இருக்காருன்னா அதுதான் தாட்சிணியம். தாட்சிணியன்னா என்ன கேட்டால் விட முடியாது, நீங்கள் ஏன் அவாத்துக்கு போகிறோங்கோ அப்படின்னா என்ன பண்ணுறது, தாட்சிணியம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையோ. தாட்சிணியம் அப்படிங்கிறது அது ஒரு உத்தமமான குணம். இந்த தாட்சிணியம் பகவானுக்கு யார்கிட்ட அப்படின்னா பக்தர்கள்கிட்ட தாட்சிணியம். அவளை ஒரு நாமோடும் விட முடியாது. அம்பரீஷ் மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், துர்வாசர பாத்துக்கு வந்து சின்னதாக ஒரு பிசாசை ஏவி விட்டார். அம்பரீஷ மகாராஜா கை கூப்பினார். அவ்வாத்தில் பெருமாளுடைய சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் அந்த பிசாசை பூசிக்கிட்டு துர்வாசரை துரத்திட்டு துர்வாசர ஓடினார். அந்த சக்கரம் பெருமாளுடைய சக்கரம், அது துரத்துக்குது. அம்பரீஷங்கிட்ட அந்த சக்கரத்தை பெருமாளே கொடுத்து வச்சிருக்கேன் பரம பக்தனான அப்படின்னால. இந்த விஷயம் துர்வாசருக்கு தெரியாது. இப்போ ஒரு சக்கரம் உங்காத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டியா முன்னாடி, சொல்ல காணும். அந்த மாதிரி இந்த அம்பரீஷ் இதெல்லாம் சொல்லிட்டு போகிற ஆசாமி கிடையாது. எங்காத்துல சக்கரை இருக்கு, சக்கர பூஜை ரொம்ப விசேஷம், யார் வேணால் வந்து செய்வீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சக்கரத்தை வச்சு நித்தியம் திருவாராதனை பண்ணிட்டு இருக்கார் ஆச்சாரியெல்லாம் பண்ணுற மாதிரி. ஆச்சாரியால் திருமாளிகையில் பாஞ்சதனியும் சக்கரம் எழுந்திருப்பார். அந்த மாதிரி திருவாராதனை பண்ணிட்டு இருக்கிறவர் வெளியில் யார்கிட்டையுமே சொல்லலை, ஒருத்தருக்கும் தெரியாது. சக்கரத்தாழ்வார் அபாத்தில் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இது தெரியாமல் துர்வாசர் அபசாரப்பட்டு சக்கரத்தாழ்வார் இவன் பேசாமல் இருக்கான், ஆனால் சக்கரத்தாழ்வார் வறுமை இல்லை. அவர் துரத்தின் வர துர்வாசர் இங்கே அங்கே ஓடினா முதல்ல சத்திய லோகத்துக்கு போனார், அடுத்து அவர் கைலாச லோகத்துக்கு போனார், அதுக்கப்புறம் நேராக சீமைகுண்ட லோகத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தா பிராட்டியோட பெருமாள் இருக்காரா, அங்கே போய் கீழே விழுந்து காப்பாற்றும். இவர் தான் சரியானவர், இவர்கிட்ட சரணாகதி பண்ணால் கட்டாயம் பலிக்கும். அதுவும் இல்லாமல் சக்கரம் இவரது தானே, அதனால் கட்டாயம் காப்பாற்றுவர் கீழே விழுந்து. என்ன பெருமாள் என்ன பண்ணால் எழுந்துடும் முதல்ல அப்படின்ட்டார். சரணாகதி பண்ணுறக்க என்னை காப்பாற்றணும் முடியாது அப்படின்ட்டார். ஏன் முடியாதுன்னா எதுலேருந்து காப்பாற்ற, சக்கரத்தை நீரே சக்கரத்தை விட்டுட்டு ஏன் என்ன கேட்டால் என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அம்பரீஷன் கிட்ட அபசாரம் தானே பட்டுட்டு வந்திருக்கேன், அவனே அபயம் கொடுத்தா தான் உண்டு.
என்கிட்ட வராது. அகம் பக்த பராதீனஹ அஸ்வதந்திர இவ த்விஜ. இது என்ன நீர் சர்வதந்திர சுதந்திரத்தை நீர் சொன்னா அம்பரீஷன் கேட்க மாட்டானா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சாஸ்திரம் சொல்றதெல்லாம் நம்பாத. நான் பக்தர்களுக்கு பராதீனம், அவ சொல்றதான் நான் கேட்பேன். எனக்கு இந்த சுவாதந்திரம்லாம் கிடையாது. பக்தர்களுக்கு அதீனமானவன். அனன்யாதீனத்வம் தவ கலுஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் த்வாந்து பிரளத பரதந்திரம் மனுமகேங்கிறார் ஆழ்வான். அனன்யாதீனம் சொல்றாளே தவிர நீ பராதீனம். ஆசிரியர்களுக்கு அதீனமானவன் நானு. துர்வாசரே நான் ஒரு நியாயம் கேட்கறேன்னு கேட்கிறார் பெருமாள். நான் ஒரு நியாயம் கேட்கிறேன், நீர் பதில் சொல்லும். தனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எதுவோ அதையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு தனக்கு இருக்கிற சௌக்கியங்கள் எதையுமே பெருசா மதிக்காமல் பெருமாள் 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 என் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க ஒருத்தன். அப்ப அவன் சொல்றதை நான் கேட்கணுமா வேண்டாமா? தனக்குன்னு எதுவும் கேட்காமல் எனக்காக என் பின்னாடியே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றதை நான் கேட்கணுமா வேண்டாமா? எது நியாயம் நீர் சொல்லும் அப்படின்னா துர்வாசர் சொன்ன உண்மை நியாயத்தை அப்புறம் நான் பார்த்துக்கேன். முதல்ல அங்க போய்க்கிறேன் நேரம் அம்பரீஷன் கிட்டே போயிட்டார். அதுதான் வசீகுர்வந்தி மாம் பக்த்யா சத்ஸ்த்ரியா சத்பதிம் யதா. என்னுடைய பக்தர்கள்லாம் என்னை வசீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும், என்னால் மீற முடியாது. சத்ஸ்திரியா சத்பதிம் யதா, நல்ல ஸ்திரீகள்னா நல்ல பர்த்தாக்களை எப்படி வசீகாரம் பண்ணி வச்சிருக்காளோ அப்படின்னு உதாரணம் அதுதான் சொல்கிறார். சீதா பிரேட்டி தான் உதாரணம். இவர் மான் பிடிச்சு கொடுன்னா ஏன் போனார் அப்படின்னா இப்படிப்பட்டவர் ஏதாவது ஒன்று கேட்டால் கொடுக்காமையா இருக்க முடியும். காட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. உன்னோட நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுங்கிற உன் பிரிவை காட்டிலும் சா காடு சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயம் கேட்கச்ச கொடுக்காம இருக்க முடியாது. அது எந்த விதத்தில் நியாயம் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏதோ முன்னாடி ஒரு கதை சொன்னோம், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஒருத்தர் பெருமாள் காட்டுக்கு போகும்போது தானும் காட்டுக்கு வந்து 14 வருஷம் அந்த காட்டில் என்னென்ன கஷ்டமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் ஒரு விஷயம் கேட்கும்போது அது கொடுக்காமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்? அங்கே கொடுத்து தான் ஆகணும். அதனால் நல்ல ஸ்திரீகள் எல்லாம் சத் ஸ்திரீயாக, இவரும் நல்ல ஸ்திரீ அவரும் சத்பதி ரெட்டத்தையும் போட்டிருக்காரு. சத் ஸ்திரீயாக சத்பதி நமாத்து கதையெல்லாம் காமிக்கிறார். சத்ஸ்திரியாக சற்பத்தில் யதா, சஸ்திரிகளாக சற்பதிகளை எப்படி வசீகாரம் பண்ணுறாலோ அந்த மாதிரி வசீகாரம் பண்ணி வச்சிருக்கார் பக்தர்கள்லாம் எங்களை. நான் என்ன நான் அவளை விட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார்களோ அதுதான் தாட்சண்யம் அப்படிங்கிறது. அந்த தாட்சண்யத்தினாலே அந்த ஜடாயுக்கு அன்னைக்கு வைகுந்தத்தை கொடுக்குற இவர் விட்டு போக முடியாது. சொந்த அப்பாவுக்கு கூட கைங்கரியம் பண்ணாதவர், அதுக்கு கூட பாக்கியம் இல்லாதவர் அன்னைக்கு ஜடாயுக்கு பரம சிரத்தையோடு இருந்து மொத்த கைங்கரியத்தையும் பண்ணி ஜடாயு மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அட ஆரம்பிக்கிறேன். விட்ட இடத்துல அதுதான் ஆரம்பம். அழுதுன்றது ஒரு இத்தனாடா சீதா வியோகத்தில் அந்த அடுகையெல்லாம் நிறுத்திட்டு இந்த காரியத்தை முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லட்சணம் படுத்து அடுத்தது அடுத்த சீன் ஆரம்பிக்கலாம்னு மறுபடியும் திருப்பி அட ஆரம்பிக்கிச்சேன். அப்போ மறுபடியும் காட்டில் தேடிட்டு போகலாம்னா அப்படின்னு தேடிட்டு போச்சேன். அங்கே வந்து கபந்தனை பார்க்குறார். அப்படி தொடர்ந்து வேலை கிஷ்கிந்தா காண்ட சரித்திரம் நாளைக்கு வரக்கூடும். ஜடாயு மோட்சங்கிறது ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் தான் இங்கே இருக்கு திருப்பூர்குடியில். அவதீரிய சதுர்விதம் குமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த ஜீவித சன்னு லபதே பவதகா பல அனிஜந்து நிகிலான்யத்ர நிதர்சனம் ஜடாயு. எதை பற்றியும் கவலைப்படாமல் பெருமாளுக்குனே மொத்தமும் கைங்கறி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது பெருமாள் பார்த்துக்கிறது. இவன் கவலைப்பட வேண்டாம், மொத்தம் அவனுக்கு தேவையானது எல்லாம் தானாக வந்து சேரும். இவன் எதை பற்றியும் இவன் கவலைப்பட வேண்டும். இவன் பெருமாளை பற்றி கவலைப்பட்டான்னா பெருமாள் இவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சுடுவாரா? அதான் சரணாகிதம். பெருமாள் அவனை பற்றி மொத்தத்தையும் இன்னும் இவனுடைய பொறுப்புலாம் பெருமாள் ஏற்றுடுவான். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார் நால்பகவன் சுவாமி இந்த ஊரில். ஆச்சரியமாக சரித்திரங்கள்லாம் சொல்கிறார். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார் அவரை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தவர் நல்லா மழையெல்லாம் பெஞ்ச போது உஞ்சவர்த்திக்கே போக முடியாமல் இருக்கிற 3 நாள் மழை தொடர்ந்து பெய்யும் போது பெருமாளே ஒரு தனிக்கர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு போய் அவருக்கு அரிசியை கொண்டு கொடு அமுந்திரியை கொண்டு கொடுன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஆச்சரியமான ஒரு தேவை பெருமாள் அற்புதமான சரித்திரம் ஒன்று சொல்கிறான். ஐயோ இன்றைக்கி சுவாமி ஏழவேலையே 3 நாள் ஆச்சே, அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியில் கொண்டு போய் சாமானை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்குறார். அவர் எனக்கு உபவாசம் இருக்க வேண்டியது ஒன்றும் ஆகாரம் இல்லாமல் பெருமாள் தான் சொன்னார்னா அந்த மாதிரி ரீதியில் பகவான் பார்த்துக்கிறார். நம்முடைய கவலையை நாம் கவலைப்படாமல் பெருமாளை பற்றி கவலைப்பட்டோன்னா நம்ம கவலை மொத்தத்தையும் அவன் ஏற்றுக்கிறான். கோயிலையும் போய் நம்ம கவலையே ஓயாத அழுதுன்னு இருந்தோன்னா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும்.
இது பக்தஜன தாட்சிணியத்தை பெருமாள் எவ்வளோ தாட்சிணியத்தோடு இருக்காருங்கிறது இந்த இடத்துல தெரியுது. நாளைக்கு கிஷ்கிந்தா கண்டை பார்க்கலாம். முக்கியமானது நாளைக்கு அனுமத் ஜெயந்தி, அதனால் நாளைக்கு காத்தால சுந்தரகாண்ட பாராயணம் பூர்த்தியாக. அனுமத் ஜெயந்தியில் சுந்தரகாண்ட பாராயணம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். அவருடைய பரம அனுகிரகம் இருந்தால் தான் இப்படியெல்லாம் நாள் கிடைக்கும். மார்கழி மாதம் கிடைச்சிதுங்கிற மாதிரி அதுவும் அப்படி கிடைக்கும். அதே மாதிரி சாயங்காலமும் ஹனுமத் சமாகம், ஹனுமானோட கூட பெருமாள் சேர்றாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தேசிகள் கொண்டாடுறார். அதை ஒரு ஜீவாத்மா ஆச்சாரியனோட சேர்ற மாதிரியும் அது அப்படியெல்லாம் கொண்டாடுறார். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு நடுவில் ஆச்சாரியன் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு அத்தியத்வே ஹனுமத் சமேன குருணா அப்படின்னு கொண்டாடுற சங்கல்ப சூரியோதயத்தில். அதனால் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு வைபவம் ஹனுமத் சமாகங்கிறது ஹனுமத் ஜெயந்தியில். நாளைக்கு கார்த்தால சுந்தரகாண்டம் கேட்டாலும் ரொம்ப விசேஷம், சாயங்காலம் ஹனுமத் சமாகமும், அதுலேயும் நம்ம எல்லாருடைய சமாகமும் வேணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தா நியாயேன மார்க்கேண மகிம் மகீஷாக கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சாஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி பதுமோதாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.